வணக்கம் நேயர்களே, நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்தித்து இருக்கின்றோம். அண்மை காலமாக ஒரு விடயமானது பேசுபொருளாக மாறியுள்ளது. அதாவது பதுளை மாவட்டத்தின் தமிழ் மக்களின் பிரதிநிதியாக குறிப்பிடப்படும் பாராளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியுள் இணைந்து கொண்டதாக ஒரு கருத்துக்கள் பரப்பப்பட்டு வருகின்றன. அதேபோன்று ஐக்கிய மக்கள் சக்தியில் பல்வேறு முரண்பாடுகள், அவருக்கும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமைத்துவத்துக்கும் இடையில் முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இவ்வாறு பல்வேறு விமர்சனங்கள் அவர் சார்பில் வைக்கப்பட்டு வருகின்றன. இன்றைய நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியானது மதுரை மாவட்ட மக்கள் தொடர்பிலும் பாராளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷின் அரசியல் நிலைப்பாடுகள் தொடர்பிலும் இன்றைய நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் நாம் ஆராய்வதற்குள்ளோம். இன்றைய நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து கொண்டுள்ளார் மதுரை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளரும் தேசிய தொழிலாளர் சம்மேளனத்தின் தலைவருமான வடிவேல் சுரேஷ் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்குள் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். அண்மை காலமாக உங்களுடைய அரசியல் நிலைமை தொடர்பில் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அதாவது நீங்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து போட்டியிட்டு மதுரை மாவட்டத்தில் அதிக பெரும்பான்மை வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்துக்கு தெரிவாகி இருந்தீர்கள். அண்மைக்கு ஒரு 4-5 வருடங்களாகவே நீங்கள் அந்த கட்சி சார்பாகவே மதுரை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி வந்தீர்கள். என்றாலும் கூட கடந்த மே தினத்துக்கு பின்பு உங்களுடைய அரசியல் நிலைமையில் சற்று மாறுதல் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. நீங்கள் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்து கொண்டதாக ஒரு தரப்பினர் கூறுகின்றனர். ஆனாலும் நீங்கள் இன்னும் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்து கொள்ளவில்லை. ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்கின்ற அரின் ஃபெர்னாண்டோ அமைச்சருடன் இணைந்து அவர் சார்ந்த செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகிறீர்கள். உண்மையில் உங்களுடைய அரசியல் நிலவரம் என்னதான் நடக்கின்றது? கோயிலவணி, ஆரம்பத்தில் எனக்கு இந்த டான் டிவியில் நேர்கொண்ட பார்வையில் ஒரு சந்தர்ப்பம் வழங்கினதுக்கு என்னுடைய தொப்புள்குடி உறவுகள் வலய மக்கள் சார்பாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் கேட்ட விஷயங்கள்லாம் நடைமுறையில் உள்ள முக்கியமான விஷயங்கள் சம்பந்தமாக கேட்டிருந்தீங்க. இதில் நான் தெளிவாக சொல்ல விரும்புகின்றேன், இந்த ஐக்கிய தேசிய கட்சிக்கு நான் போகவும் இல்லை, ஐக்கிய மக்கள் சக்தியை விட்டு போகவும் இல்லை. நான் ஐக்கிய மக்கள் சக்தியை பதிலில் உருவாக்கணும் வேணாம். அந்த தொலைபேசி சின்னதுக்கு சொந்தக்காரன் நான் தான். அதனால தான் சிறுபான்மையாக இருந்து கூட ஆக கூடுதலான வாக்குகளை பெற்று நான் முதன்மை வேட்பாளராக வெற்றி பெற்றேன். இது தமிழ் முஸ்லீம் மக்களுடைய முழுமையான பங்களிப்பு இதில் பாதுகா மாவட்டத்தில் இருந்துச்சு. ஒரு விஷயத்தை நீங்கள் சரியாக தெரிஞ்சுக்கணும், எங்களுடைய மலையக மக்கள் அன்பானவர்கள், பாசமானவர்கள், உண்மையானவர்கள், உழைத்து வாழ்வர்கள், நேசித்து உழைத்து வாழ்வர்கள். இந்த மலையக மக்கள் வந்து இந்த நாட்டை நேசித்தவர்கள். எங்களுடைய முன்னோர்களிருந்து இந்த காடுமேடாக இருந்த மலையத்தை கொத்தி பதப்படுத்தி தேயிலத்தினரப்பெல்லாம் உருவாக்கி இந்த இலங்கையுடைய பொருளாதாரத்தை முதுகெலும்பாக சுமந்த எமது மக்களுக்கு மானம் மரியாதை கௌரவம் முக்கியம். எந்த ஒரு நாட்டிலையும் சுதந்திரம் அடைஞ்சிருச்சுன்னா ஒரு நாடு சுதந்திரம் அடைஞ்ச பிறகு அனைத்து சுதந்திரமும் அந்த நாட்டு மக்களுக்கு பிரஜை கிடைச்சிடும். ஆனால் என்னுடைய மக்கள் 1948 சுதந்திரம் அடைஞ்ச பிறகு தான் எங்களுக்கு சுதந்திரம் பறிக்கப்படுச்சு. கசப்பான நிகழ்வுகள் நிறைய இருக்குது. சினிமா சாஸ்திரி ஒப்பந்தங்களாக இருக்கலாம், 83 கலவரமாக இருக்கலாம், 87-88 கலவரமாக இருக்கலாம், எல்லா விதத்துலேயுமே என் மக்கள் பாதிக்கப்பட்டவங்க. அந்த காலத்தில் அங்கே சின்னவங்க பாடசாலை போய்கிட்டு இருந்தோம். அப்போ என்னுடைய வயது தான் என்னுடைய அனுபவம். ஆகவே எனக்கு என்னுடைய சமூகம் தான் முக்கியம், என் மக்களுடைய எண்ணம் தான் முக்கியம். இதில் வண்ணங்கள் சின்னங்கள்லாம் எனக்கு தேவைப்படாது, என் மக்களுடைய எண்ணங்கள் தான் எனக்கு தேவைப்படும். அந்த அடிப்படையில் கோயிலவாணி உங்களுக்கு ஐக்கிய மக்கள் சக்தி நாங்கள் உருவாக்கி தொலைபேசி தினத்தை அறிமுகப்படுத்தி மதுரை மாவட்டத்தை வெற்றி பெற்று வந்து 3 பாராளுமன்ற உறுப்பினர் வர வைக்கக்கூடிய தலைமைத்துவத்தை நான் கொடுத்தேன், ஏற்பாடு செய்துட்டு வந்தேன். எனக்கு ஐக்கிய மக்கள் சக்தியில் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் என்னுடைய மாநாடு ஒன்று இருந்துச்சு, இலங்கை தேசிய தொழிலாளர் சங்கத்தினுடைய மாநாடு ஒன்று மதுரை நகரத்தில் நாங்கள் வச்சுருந்தோம். பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்திருந்தாங்க அந்த மாநாட்டில். அந்த மாநாட்டுக்கு 11 மணிக்கு வரேன்னு சொன்னவர் 4 மணிக்கு தான் வந்தார். நான் அதை பெருமைப்படுத்திக்கிறேன். 4 மணி வரைக்கும் என் மக்கள் மிக சிரமத்துக்கு மத்தியில் இருந்தாங்க. ஓப்பாடுறவங்க, வெளிமாடு, ஹெட் இந்த பகுதியில் எல்லாருந்து வந்தாங்க. மனுஷியமாக அதே மாதிரிக்கு அப்புத்தல பிரதேசம் மிக பின்தங்கி பிரதேசம் உங்களுக்கு தெரியும். அதையும் நான் ஜீரணிச்சுக்கிட்டேன். கட்சி என்ற ரீதியில் தலைமைத்துவம் என்ற வகையில் நான் ஜீரணிச்சுக்கொண்டேன் சார். அதுக்கு பிறப்பார் ஒரு இளைஞர் மாநாடுன்னு வச்சாங்க. அந்த இளைஞர் மாநாட்டில் எங்களுடைய பெருந்தோட்ட தமிழ் இளைஞர்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்கிறேன். அதனால் நான் அதை புறக்கணித்தேன். முதல்ல அதுவும் இந்த கட்சி முதன்மை வேட்பாளர் வந்து என் தமிழ் மக்கள் வாக்களித்து முஸ்லீம் மக்கள் வாக்களித்து முதன்மை வேட்பாளர் வந்தது மட்டும் இல்லாமல் அவருடைய ஜனாதிபதி தேர்தலையும் கூட ஆக கூடுதலான தொகை வாக்கில் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 10,000 வாக்குகளில் பதிலையில் பசர்களையும்
12,000 வாக்குகள் அபுதலையும் 4,722 வாக்குள்ள வாக்கள் ஆலியிலையும் வெற்றி பெற்றவர் தான் சஜித் பிரேமதாஸ் அவர்கள். ஜனாதிபதி வேட்பாளருக்கும் போது அவங்க மக்கள் அவங்கள கைவிட்ட நேரம் எங்கள் மக்கள் ஒட்டுமொத்தமாக வாக்களித்து மதுரை மாவட்டத்தில் தமிழ் முஸ்லீம் மக்கள் பிரதேசத்தில் அவர் வெற்றி பெற்றார். அப்போ அப்படி இருக்கும்போது மடூர் சீமையில் ஒரு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் காலத்தில் தேர்தல் பிரச்சாரத்துக்காக ஒரு மீட்டிங் வைக்க சொல்லி கட்சி தலைமையகத்தால் எனக்கு கொடுக்கப்பட்ட வேண்டுகோள். நான் கேட்கல. அந்த நாள் வந்து ஒரு வியாழக்கிழமை. வியாழக்கிழமை ஒரு ஒரு பொதுக்கூட்டம் ஒரு கட்சியோட தலை வந்து வைக்கிறது வந்து மலையத்தை பொறுத்த கஷ்டமான விடை ஒன்று. அன்றைக்கி வேலை நாள், எங்கள் மக்கள் வந்து அன்றைக்கி வேலைக்கு போனால்தான் அன்றைக்கி சம்பளம் கிடைக்கும், 1,000 ரூபா அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ நாங்கள் எப்போதுமே மலையகத்தை தேர்தல் கூட்டங்கள் சனி ஞாயிறில் தான் வைப்போம். ஆனால் எனக்கு ஒரு வியாழக்கிழமை கொடுக்கப்பட்டது. அப்போ நான் திரும்பி கட்சி அந்த ஒழுங்கமைப்பாளர்கிட்ட சொன்னேன், இது நடைமுறைக்கு சாத்தியப்படாது வியாழக்கிழமை, நீங்கள் சனி ஞாயிறு வச்சிங்கன்னா நாங்கள் வைக்கலாம் அப்படின்னு. அவங்க எல்லாம் வச்சு ஆகணும்னு சொன்னாங்க. அன்றைக்கி பசங்க நகரத்தை வைக்க முடியாது, வியாழக்கிழமை வேலை நாளால் நீதிமன்றம் இருக்குது, கல்வி பொது உயர்ந்த பரீட்சை நடந்து கொண்டிருக்குது, அதே மாதிரி நூல்களை வைக்க முடியாது. மனுஷமையில் 90% மக்கள் தமிழ் மக்கள் தான் வாழ்கிறாங்க. ஆனால் பசங்க நகரத்தில் வச்சுருந்தோம்னா எல்லாம் கலந்து வாழ்கிறாங்க, நூல்களையும் கலந்து வாழ்கிறாங்க. எனக்கு வேறு வழி தெரியாது, என்னோட பசங்க நகரத்தை வைக்க முடியாது. பரீட்சை சென்டர் பக்கத்தில் இருக்குது, நீதிமன்றம் இருக்குது, போலீஸ் அனுமதி கொடுக்குற நுண்களையும் பரீட்சை சென்டர் ஒன்று இருக்குது. மனுஷியில் மட்டும்தான் பரீட்சை சென்டர்ஸும் இல்லை, நீதிமன்றமும் இல்லை. அப்போ என்னோட மனுஷிய நகரத்தை மறைச்சி வச்சு அன்னைக்கு மக்கள்லாம் பேசி வியாழன் அன்னைக்கு அவங்களோட வேல் நாளை நாள் வேலை சம்பளத்தை இழந்து ரோபரிலிருந்து அதே மாதிரி கணவர்களிலிருந்து நமுடுகளிலிருந்து இந்த வரைக்கும் முழுமையான மீதிம்பிட்டிய ஹில்டப் கோணக்கலை பசரை இந்த பிரதேச அடாவத்தை ஹொப்டன் இப்படி இந்த மாதோவை கல்லுள்ள ரோபரி கொக்காக்கள் இந்த பகுதி மக்கள்லாம் வந்து கிட்டத்தட்ட 5,000 மேற்பட்ட மக்கள் வந்து திரண்டு நிற்கிறாங்க சஜித் பிரேமதாஸ் அவர்களை வரைக்கிறதுக்கு. இது வந்து பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி. பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி சஜித்க்கு மையங்களில் மீட்டிங் நடந்துச்சு, பதிலூர் மீட்டிங் நடந்துச்சு, பண்டாலூர் மீட்டிங் நடந்துச்சு. அப்போ பிப்ரவரி 9ஆம் தேதி காலையில் அவர் என்னுடைய மீட்டிங்க்கு வந்துட்டு என்னுடைய முதல் மீட்டிங் அவர் எல்லையில் தான் தங்கியிருந்தார். அதுக்கு அடுத்தபடியாக வெளிமடம், அதுக்கு அடுத்தபடியாக அபுத்தலை, அதுக்கு அடுத்தபடியாக பலாங்கூட, அதுக்கு அடுத்தபடியாக பெல்மது, இப்படி தான் அவருடைய செட் உடுத்துது. அப்போ நான் எங்களுடைய மக்கள் மத்தியில் ஒரு ஜனாதிபதி வேட்பாளராக இருந்தவர், நிறைய வாக்கில் வைத்து பெற நாங்கள் தொகுதியை வெற்றி பெற்று கொடுத்துருக்கோம். எங்கள் மக்கள் அவர் பார்க்குறதுக்கு ஆசை சந்தோஷப்படுறாங்க நிலைமையில் நானும் மிக சந்தோஷமாக மிக சிறந்த மத்தியில் அந்த ஆக்கள் மக்களுடைய மக்கள்கிட்ட வேலையை இழந்து அன்றைக்கி வந்து சேர்ந்தாங்க. நகரம் அப்படி ஒரு கொடுத்தாலும் நிறைஞ்சிருது, போலீஸ் சான்றிதழ் அப்படியெல்லாம் வந்து பார்த்து கொண்டு இருக்கும்போது இவர் எல்லையிலேருந்து புறப்பட்டு இடவில் வந்தவர், இவரை சில தீய சக்திகள் பெரும்பான்மையினத்தை சேர்ந்தவங்க அவரை நிப்பாடி சொல்லியிருக்கிறாங்க. இங்கே வந்து சிறுபான்மை மக்கள் தமிழ் மக்கள் தான் கூடுதலாக இருக்கிறாங்க, நீங்கள் இங்கே போய் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும்போது தமிழ் வேட்பாளர்கள் கூடுதலாக வெற்றி பெற்று விடுவார்கள் பிரதேச சபையில், அப்படிலாம் பல விடயங்கள் நடந்திருக்குது. அவர் இடையிலேருந்து எனக்கு கால் பண்ணி சொல்கிறாரு, எனக்கு சுகமில்லை, எனக்கு வர முடியாதுன்னு. இவர் எல்டப் கிட்ட வந்துட்டார், எனக்கு ஒரு 4-5 கிலோமீட்டர் தான் இருக்குது என்னுடைய மீட்டிங்க்கு வருது சுகமணி. நான் சொன்ன என்ன சார் விஷயம், இல்லை எனக்கு எல்லாம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சுகமீனம்னு சொன்னார். அப்போ நான் அவருடைய செக்யூரிட்டி கொஸ்டின் சுகமீனம்னு சொன்னார், மிச்ச வார்த்தோன்னு சொன்னாங்க. நான் உடனடியாக பணிப்பாளர் பதில ஹாஸ்பிட்டலுக்கு பேசி, பதில ஹாஸ்பிட்டல் டாக்டர் பேசி ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணி அவர் கொண்டு போகுது. அப்போ ஆம்புலன்ஸ் தேவையில்லைன்ட்டாங்க. நான் சார் ஆம்புலன்ஸ் வந்து உடனடியாக என்னுடைய பிரதேசத்துக்கு ஒரு எதிர்கட்சி தலைவர் வர்றாரு, என்னுடைய கட்சித் தலைவர் அவர் சுகமீனம் போது எனக்கு ஒரு கடமை இருக்குது சேர்த்துக்கு ஆனால் செய்து கொண்டு. அப்போ எனக்கு மிக வேதனையாக இருந்துச்சு. நான் பேசிட்டு பார்க்கும்போது பெண்கள் ரோபரி கொக்கா கோலா மடுசுமையில் பெண்கள் அந்த வெறும் காலோட அந்த ரோட் ஷூட்டில் டான்ஸ் பண்ணுறாங்க, மாலை கட்டி வந்திருக்காங்க. மாலை மட்டும் கிட்டத்தட்ட நினைக்கிற ஒரு 1,000 மேற்பட்ட மாலைகள். எங்கள் மக்கள் அப்படி தான் அவங்களுக்கு தெரியும், அந்த பாஸ்டோடு அவ்வளோ ஒரு ஆசையாக வந்துட்டு ஆடிக்கிட்டு கொன்மாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு நான் ஒரு அந்த மக்களோட பிரதிநிதி வகையில் எனக்கு அதை ஜீனிச்சிக்க முடியாது. நானும் அதே சமூகத்தை சேர்ந்த வகையில் எனக்கு பாரி ஒரு வேதனை. அதே நேரத்தில் மறுபக்கம் என்னுடைய தலைவருக்கு வருத்தம். அப்போ என்னுடைய மனநிலையை யோசிச்சு பாருங்கள், என் மக்களையும் சமாதானப்படுத்தணும், அவருக்கும் பிரச்சனைக்கு காப்பாற்றணும், அப்படியே வந்து ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை. நான் ஒரு காலம் ஆடி போயிட்டேன், ஆடி போயிட்டு இவர் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பக்கூடிய ஏற்பாடுலாம் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்லிட்டு நான் மக்கள்கிட்ட நான் மைக் எடுத்து நான் அவங்களுக்கு பாட்டு படிக்கிறேன். என்னடி ராக்கமாக பாட்டு படித்து என் மக்களை சந்தோஷப்படுத்தி மன வேதனையோடு இது பண்ணிட்டு நான் கடைசி நேரத்தில் என் பேச்சை நான் அவங்களுக்கு சொன்னேன். வரும்போது தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு இப்படி சுகையினமிட்டுருச்சு, அவர் போயிட்டாரு, அதனால் மன்னிச்சு கொள்ளுங்க அப்படின்னு. அப்போ ஒரு பெரிய சலசலப்பு மக்கள் மத்தியில், ஒரு சலசலப்பு உங்களுக்கு தெரியும் எப்படி நடக்கும்னு சொல்லி பெரிய சலசலப்பு. அந்த நேரத்துலையும் கூட என்னோடய உடற்பகர் தாய்மாரை சொல்கிறாங்க, ஐயோ பிரேரசமான சோமலி ஆப்போ சார், பூசேவன் சார், சாமிக்கு வர கொடுப்போம் சார், சாமி சோமா கட்சோட ஒரு வார்த்தை எனக்கு அன்னைக்கு காதுக்கு வருது. மிச்ச வேதனையாக இருந்துச்சு. அப்போ நான் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டேன், மக்கள் கொந்தரிச்சு எழுந்திரிச்சாங்க, மாலைகள்லாம் கண்ணா போயிடும், நகரம் பூரா மாலைகள்லாம் வீசுப்பட்டு போலீஸ்க்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் பாரி ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை மத்தியும் கூட தலைவனை பார்க்க போகணும் வருத்தம்னு சொல்லி நான் வேகமாக போய்
நான் பசையில் கோயிலில் பூஜையை செஞ்சுட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், ஹாஸ்பிட்டல் போயிட்டு கேட்குறேன் எங்கள் ஆப்ரேஷன் வந்தார் எங்கே வர இல்லை இங்கே வரலன்றாங்க ஹாஸ்பிட்டலில் இங்கே வரல அப்படின்னு அவர் சொல்லும்போது அந்த வைத்தியசாலை வசதி பெருமான ஒருத்தர் வந்து என்னை ஃபோனை காமிச்சு சொல்கிறாரு, சார் மேமே சார் வெளிமடை கத்தாக்கணும். அப்போ அந்த நான் ஃபோனை பார்க்குறேன், வெளிமடையில் மிக உற்சாகமாக ஒரு பெரும்பான்மை கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ நான் எப்படி அதுக்கு முடிவு தீர்மானம் எடுத்திருக்கோன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த நிமிஷமே நான் அந்த என்னோடய கட்சியிலேருந்து அனைத்து பதவிகளிலிருந்து நான் ராஜினாமா பண்ணியிருந்தேன். திரும்ப சமாதானம் பேசினாங்க, எல்லாம் செய்தாங்க, நான் எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தேன். நான் சொன்னேன் மேடைக்கு முன்னுக்கு நீங்கள் வந்து அந்த மக்களை சந்தித்து பேசிட்டு போயிருங்க, உங்களுக்கு நடந்த உண்மையாக சொல்லுங்கள். அப்போ ஒரு 2 மணித்தியாலத்தில் வெளிமடுற மீட்டிங் பேசி, அது முடிஞ்சு இன்னொரு 1 மணித்தியாலத்தில் அப்புத்தல மீட்டிங்கும் பேசி, அப்புத்தலை வந்து அவட மச்சாண்ட தொகுதி பேசி, அங்கேருந்து 1 மணித்தியாலத்தில் பலாங்கொட மீட்டிங்கும் பேசி, பெல்மதுரை மீட்டிங்கும் பேசி, அனைத்து மீட்டிங்கும் பேசி தான் வந்தார். என்னுடைய மீட்டிங்கு மட்டும் தான் வரல, என்னுடைய கூட்டத்துக்கு மட்டும் வரல. அது பெரிய ஒரு பாரிய ஒரு தாக்கம், மக்களை ஏமாற்றிட்டாங்க. என்னை தனிப்பட்ட ஒரு வடிவேல் சுரேஷ் ஏமாற்றி தான் எனக்கு பிரச்சனை இல்லை, என் சமூகம் வந்து மிக வேதனை இல்லை. இது நடந்துச்சம்மா பிப்ரவரி 9 மார்ச் ஏப்ரல் மே 24 இன்றைக்கு சரியாக 3.5 மாதம் இன்றைக்கி. இந்த 3.5 மாதத்துக்குள்ளே நான் வந்து அவர்கிட்ட சொன்னேன், நீங்களும் இந்த கட்சியோட உயர்விடத்தில் உள்ளவங்களும் ஒரு அறிக்கை விடுங்க, அந்த மக்களுடைய மனசு மிக வேதனையாக இருக்குது. ஒரு நாள் சம்பளம் இல்லாமல் வந்தாங்க, அறிக்கை விடுங்க, தவறு நடந்துச்சு என்ன காரணம் அறிக்கை விடுங்க. நீங்கள் சுகமிலிருந்து திருவா கொழும்புக்கு வந்தீங்கன்னா சரி, நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிருந்தீங்கன்னா சரி, ஆனால் நீங்கள் அதே நேரத்தில் இதை விட்டுட்டு பெரும்பான் மக்கள் ஒரு மீட்டிங்கை போயிட்டு நீங்கள் பேசுனீங்க, இது மிக தவறான ஒரு விஷயம், ஒரு அரசியல் தலைவர். ஆகவே நான் வந்து நேரடியாக கூட சொல்கிறேன், தவறு மன்னிப்பு கேட்கணும், இதை சொல்லுங்கள் சொல்லணுன்னே. நான் வந்து 10ஆம் தேதியிலேருந்து இந்த மீட்டிங் மார்ச் 10ஆம் தேதியிலேருந்து அனைவருக்கும் தொலைபேசி சொல்லிட்டு வரேன். மீட்டிங்கில் சொன்னேன், அந்த ஐக்கிய மக்கள் சக்தியோட கூட்டங்கள் எந்திரிச்சு நான் சொன்னேன், இமானிக்க மே தினத்துக்கு ஜனாதிபதிக்கு நான் கோரிக்கை வச்சேன், எதிர்கட்சி தலைவர் கோரிக்கை வச்சேன், என் மக்கள்கிட்ட வந்து நீங்கள் மன்னிப்பு கேட்டால் நான் உங்களோட என்னோடய பயணத்தை தொடர்றேன், இல்லாட்டி தொடர முடியாது. மான மரியாதை கௌரவம் எங்களுக்கு முக்கியம், எங்கள் மக்கள் இன்றைக்கி தலை குனிஞ்சிருக்கிறாங்க. இன்றைக்கு வடசிய பகுதி பிரதேசம் எங்கள் மக்களை வந்து கேவலமாக பார்க்குறாங்க ஆக்கள். ஏன்னா நாங்கள் அலங்கரித்து மாலை செஞ்சு வச்சு பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் வரல, என்ன காரணம்னு சொல்லி கூட உத்தியோகப்பூர்வ ஒரு அறிக்கை கூட வெளியிடலை. அப்போ ஒரு அறிக்கை வெளியிடுறதுக்கு ஒரு 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 ஊடக சந்திப்பை ஏற்படுத்தி மனுஷமைக்கு வராத காரணத்தை சொல்கிறது கூட, என் மக்கள்கிட்ட அதை சொல்கிறது கூட அவங்க அஞ்சுறாங்க, அவங்க வெக்கப்படுறாங்க. நான் சொல்லியும் கூட சொல்ல, இந்த மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லி கொடுத்து கூட சொல்ல, அவங்க மிச்ச வேதனை நான் சொல்லி பார்த்தேன் சொல்ல. அப்போ 3.5 மாதம் இனி காலம் கடந்துருச்சு, இனி அவங்க வந்து மீட்டிங் வச்சாலும் எனக்கு வேலை இல்லை, இனி மன்னிப்பு கேட்டாலும் வேலை இல்லை. எனவே ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் மதுரை மாவட்ட தமிழ் பிரதிநிதியையும் அதே போன்று தமிழ் மக்களையும் புறக்கணித்தார் என்று நீங்கள் கூற வருகின்றீர்கள். ஒட்டுமொத்த மலைய மக்களுக்குரிய கௌரவ பிரச்சனை தலை. நாங்கள் மருசிவன் மதுரையாக இருக்கலாம், நுவர்லியாவும் இருக்கலாம், கண்டியாக இருக்கலாம், ரத்தபுர கேகலாக இருக்கலாம், நாங்கள் எல்லாம் தொப்புள்கூடிய உறவுகள், எங்கள் சொந்தக்காரர்கள். ஆகவே எந்த பிரதேசத்திலே மக்களை புறக்கணிச்சிருந்தாலும் எங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அதே மாதிரிக்க இது நடந்தது நடந்ததுக்குரிய காரணத்தை சொல்கிறதுக்கு 3.5 மாதம் ஆகிருச்சு, 3.5 மாதம். இப்போ தேர்தல் வந்துருச்சுன்னா வேத காரணத்துக்கு ஓடி ஓடி வருவாங்க, வந்து ஏதாவது நாங்கள் பசங்களை மீட்டிங் வைக்கிறோம், பசங்களை மீட்டிங் வச்சு சொல்கிறோம், ஒரு மீட்டிங் 2 மீட்டிங் வைக்கிறோம், மியூசிக்கல் ஷோ வைக்கிறோம், இப்படியெல்லாம் என்று சொன்னாங்க. நான் சொல்ல இதில் எனக்கு பிரச்சனை, நீங்கள் ஊடகத்தில் போயிட்டு ஊடகத்து முன்னுக்கு சொல்லுங்கள், வராதுக்கு காரணம் இதுதான், எங்கள் உங்களுடைய மனவேதனை தெரிவிச்சுட்டு நாங்கள் இதனால் வாரம் செய்ய மக்களுக்கு சொன்னீங்கன்னா ஓரளவு சரி, எங்கள் மக்களுக்கு ஒரு ஆறுதல் இருக்கும். ஆனால் என்னுடைய மக்கள்கிட்ட அப்படி ஒரு ஆறுதல் கேட்க கூட அவங்க அச்சப்படுறாங்கன்னு சொன்னால் இவங்களோட சேர்ந்து நான் எப்படி பயணம் போகிறேன்ற ஒரு பிரச்சனை எனக்கு இருக்குது. என் மக்களை எனக்கு அடவு வைக்க முடியாது, என் மக்களை யாரும் விலை பேசவும் முடியாது. ஆகவே இன்றைக்கி அதை சமாளிக்கிறதுக்காக என் மக்களை விலை பேசுகிறாங்க, மியூசிக்கல் ஷோ வைக்கிறோம், மீட்டிங் வைக்கிறோம் அப்படின்னு, அதை வந்து எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் சொல்லி 3.5 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ஊடகத்தில் வந்து கூட சொல்ல முடியல, இதான் காரணம் வரலன்னு சொல்லி. அப்போ இவங்களோட நான் பயணம் செய்கிறதா இல்லையான்னு சொல்லி என் மனசாட்சி இடம் கொடுக்கல. நீங்கள் ஒரு விளக்கத்தை இப்போது தந்திருந்தீர்கள், மதுரை மாவட்டத்தை ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் புறக்கணித்திருந்தார், இதன் காரணமாகவே உங்களுக்கும் அந்த கட்சிக்களும் ஒரு விரிசல் ஏற்பட்டதாக ஒரு தெளிவை நீங்கள் வழங்கியிருந்தீர்கள். என்றாலும் கூட பொதுவான கருத்து என்னவெனில், தற்போதைய நாட்டினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே செயற்பட்டு வருகின்றார். எனவே அந்த அரசாங்கத்தில் இணைந்து கொண்டு அமைச்சு பதவி வாங்க வேண்டும் என்பதற்காகவே ஐக்கிய மக்கள் சக்தி தொடர்பில் புறம்பான கருத்துக்களை வடிவேல் சுரேஷ் எம்பி தெரிவித்து வருகின்றார் என்ற ஒரு கருத்து தான் சமூகத்தில் நிலவுகின்றது. இதற்கு நீங்கள் எவ்வாறான ஒரு பதிலை வழங்க? இல்லை, சமூகத்தை அப்படின்னால நீங்கள் நினைக்கிறீங்க, அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க சமூகத்தில் அப்படின்னு, சமூகத்தில் நான் தான் இருக்கிறேன். ஆகவே சமூகத்தில் அப்படி ஒரு கருத்தும் கிடையாது. ஏன்னா இப்போ அதுக்கு பிறகு நான் வச்ச கூட்டங்கள், நான் சந்தித்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் நேரடியாக களத்திலிருந்து மக்களை சந்திச்சுட்டு வரேன். நான்
அப்போ நேற்று முன்தே கூட மலை கட்டுவோம் 200 நான் நுவரலியாளர் கூட்டத்தில் இருந்து நுவரலியா மக்களோட கலந்தாரிச்சு மே தினம் ஒன்று வச்சேன். மே தினத்தில் மக்கள் சொன்ன வயசு போடுங்க, மே தினம் வயசு கட்டு தான் போடுங்க. நான் பேசும்போது பல இந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு பாருங்க. ஆகவே அமைச்சு பதவியெல்லாம் இருக்கிறதா என்றைக்கும் எடுத்துக்கலாம். அந்த 20 ஆதரவு கொடுக்க சொன்னாங்க. நான் கிட்டத்தட்ட 19 பாராளுமன்றத்தில் இருக்கிறேன். ஆகவே நான் மாகாண சபையில் அமைச்சராக இருக்கிறேன், பிரதி சுகாதார அமைச்சராக இருக்கிறேன், பெருந்தோட்ட கைத்தோல் ராஜாங்க அமைச்சராக இருக்கேன். இந்த அமைச்சு பதவியில் எனக்கு பிரச்சனை. கௌரவர் ரணில் விக்ரமசிங்க அவரோட கூட பாராளுமன்றத்தில் என்னை தொழிற்சங்கத்தை காப்பாற்றி கொள்வதற்காக நேரடியாக விவாதம் செய்தேன் நானும். ஆகவே அப்படி ஒரு பிரச்சனை இல்லை, அது பொய்யான கருத்து. எங்களுக்கு நடந்த அப்போ பொய்யா மனுஷியமாக நடந்த விஷயம் நீங்கள் காணலையா? பொய்யா மனுஷிகளே மக்கள் நடந்த விஷயம் காணலையா? பொய்யா? அப்போ நான் மேடையில் வச்சு ரெண்டு பேத்துக்கு தானே கேட்டேன், ஜனாபட்டியும் குறைக்க வச்சேன், எதுக்கு செலவட்டையும் குறைக்க வச்சேன். எனக்கே மக்கள் தான் முக்கியம். ஆகவே அது அப்படி ஒரு கருத்து யாராக இருந்தால் அது வேறு ஏதாவது அவங்களோட பிரச்சனையாக இருக்கலாம். எனக்குள்ள பிரச்சனை அது இல்லை. இன்றைக்கு வரைக்கும் நான் வழக்கு போட்டு தொழிற்சங்கத்தை காப்பாற்றி கொண்டு இருக்கிறேன்னு சொன்னால் இன்றைக்கி அப்படின்னா ஐக்கிய தேசிய கட்சிக்கும் இந்த என்னுடைய தொழிற்சங்கத்துக்கு இருந்த உறவு தொடர்புகள் சம்மந்தமாகலாம் இன்றைக்கி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துக்கிட்டு இருக்க சூழ்நிலை கூட அந்த தொழிற்சங்கம் மலை மக்களுடைய சொத்து அதை காப்பாற்றி கொள்ளணும் சொல்லி நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து நான் அதை தக்க வச்சு கொண்டிருக்கிறேன். அப்படின்னு சொன்னால் 20வது அரசியல் திருத்த சட்டத்தில் எங்கள் மக்களுக்கு முழுமையாக எதுவும் அந்த சட்டத்திற்கு தமிழ் முஸ்லீம் மக்கள்லாம் ப்ரொசோ பண்ணாங்க, எம்பி மாறலாம். அதனால் எங்களை விலை பேசினாங்க, எங்களுக்கு அமைச்சு பதவி தராங்க. நாங்கள் போகல. கௌரவ் அரண் ஃபேண்ட் அவர்களும் மனுஷனாக்காரும் போகல. என்னை ஜனாபதி நேரடியாக அந்த மாதிரி பிரதமர் என்னை நேரடியாக கூப்பிட்டு சொன்னால் பிறந்தோட கட்சியில் அமைச்ச உனக்கு தான் சிறந்த நீ எடுத்து செய்ய பண்ணார். நாங்கள் அதுக்கு போகல, அது இல்லை பிரச்சனை. இது திட்ட தெளிவாக என் மக்களுக்கு நடந்த விஷயத்தை 3 பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ சமூகத்தில் அப்படி ஒரு கருத்து இருக்குன்னு சொன்னால் அது போய் நான் சமூகத்துக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படி ஒன்றும் இல்லை, அதை நீங்கள் வாபஸ் வாங்கிக்கிற கோயில்வாணி இல்லை. இன்னும் வேணியில் நீங்கள் 19 மேற்பட்ட காலம் அரசியலில் இருக்கின்றீர்கள். பல்வேறு அரசாங்கங்களின் கீழ் அமைச்சு பதவிகளை நீங்கள் வைத்துள்ளீர்கள். அதே போன்று கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் குறுகிய கால ஒரு அரசியல் மாற்றம் ஒன்று ஏற்பட்டது. அந்த சந்தர்ப்பத்திலும் கூட நீங்கள் நல்லாட்சி அரசாங்கத்திலிருந்து அரசாங்கத்துக்கு சென்று மீண்டும் நல்லாட்சி அரசாங்கத்துக்கு வந்த ஒரு நிலைமை காணப்படுகின்றது. சமூகத்தை பொறுத்தவரையில் வடிவேல் சுரேஷ் எம்பி என்பவர் மக்களுக்காக குரல் கொடுக்கின்றார். தங்களுடைய தொப்புள் கொடி உறவுக்காக பாராளுமன்ற பல்வேறு விடயங்களை சுட்டிக்காட்டினாலும் கூட அரசாங்கங்கள் மாறும்போது அடிக்கடி கட்சி தாவுவதும் அதே போன்று அமைச்சு பதவிகளை பெற்றுக்கொள்பவரும் என்பது என்ற ஒரு கருத்து தான் சமூகத்தில் நிலவுகிறது. இதற்கு நீங்கள் எவ்வாறு பதிலளிக்க போகிறீர்கள்? கோயிலாணி, நீங்கள் சமூகத்தில் கருத்து அப்படின்ற அளவு சொன்னால் நான் 19 எல்லா சினத்தையும் வெற்றி பெற்றுக்க மாட்டேன். யதார்த்தத்தை புரிஞ்சுக்கொள்ளும். 2004 ஐந்தாம் ஆண்டு அன்றைக்கு நிலைமையில் அரசாங்கத்தை சேர்ந்து பிரதி சுகாதார அமைச்சர் ஆகினால தான் பெருந்தோட்ட வைத்தியசாலை 51 வைத்தியசாலைகளை அரசாங்க வைத்தியசாலை ஆக்கி MBBS டாக்டர்ஸை நியமித்து பெருந்தோட்டத்தை சார்ந்த தமிழ் பேசும் குடும்பநல உத்தியோகஸ்தர்கள் 7000 பேரை நியமித்து இன்றைக்கி தமிழ் மொழியில் பேசக்கூடிய பெருந்தோட்ட குடும்பநல உத்தியோகஸ்தர்கள் இருக்கிறாங்க. ஸ்கூட்டரில் பொட்டு வச்சுட்டு போயிட்டு வராங்கன்னு சொன்னால் அந்த நிலைமை உருவாக்கணும். அன்றைக்கி இருந்த யுத்த பிரதேசத்தில் என்னோடய மலையக இளைஞர்வாதிகளை பூசா முகாமில் இருந்து காப்பாற்றி வந்தோம் நான். இன்றைக்கி அந்த இளைஞர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆகவே அன்றைக்கு அந்த இளைஞர்களை காப்பாற்றி கொள்வதற்கும் இந்த வைத்தியசாலை 51 வைத்தியசாலைகளை நான் பேரில் சொல்கிறேன், நீங்கள் டைம் சொல்லி நான் பேர்லையும் சொல்லிட்டு போகிறேன். அனைத்து வைத்தியரையும் காப்பாற்றி சிற்றூழியர்கள் ஸ்டாஃப் போட்டு ஒவ்வொரு 5 கிலோமீட்டருக்கும் நான் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியுமா, பதில் ஹாஸ்பிட்டலில் இருந்து 5 கிலோமீட்டர் யூரி ஹாஸ்பிட்டல் அரசாங்க வைத்தியசாலை MBBS டாக்டர் அங்கனைக்கு இந்த 5 கிலோமீட்டர் தான் கணவரில் கணவர் ஹாஸ்பிட்டல் அரசாங்க வைத்தியசாலை தமிழ் இருக்கிறாங்க. அங்கனைக்கு இந்த 5 கிலோமீட்டர் தான் பசர ஹாஸ்பிட்டல் பசங்க டெவலப் பண்ணிக்கிறேன். அங்கனைக்கு இந்த 5 கிலோமீட்டர் ஒப்டன் ஹாஸ்பிட்டல் டெவலப் பண்ணிக்கிறேன். ஒப்டன் வந்து 5 கிலோமீட்டர் தான் நுழுகலை, நுழுகல் ஹாஸ்பிட்டல் அபிவிருத்தி செய்து அது கேம்புலன்ஸ் சொல்லி தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் பச டவுனுக்கு மறப்பக்கம் தான் மாதவ் ஹாஸ்பிட்டல் இன்றைக்கு அரசாங்க வைத்தியசாலைக்கு MBBS டாக்டர் வச்சுருக்கேன். அங்கேருந்து ரோபரியில் கூட ஹாஸ்பிட்டலில் கட்டி டாக்டர்ஸ் போட்டு அதுக்கு ஆம்புலன்ஸ் கொண்டு போய் வச்சுருக்கேன். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஹக்கல ஹாஸ்பிட்டல், டவுன் சைட் ஹாஸ்பிட்டல், கர்க்லிஸ் ஹாஸ்பிட்டல், பூனாகலை வைத்தியசாலை, உவாயிலன்ஸ் வைத்தியசாலை, சானியா வைத்தியசாலை, தெல்பத்த வைத்தியசாலை அப்படின்னு இது பதில் மாவட்டத்துக்கு மட்டும். நீங்கள் கண்டி மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா வெஸ்டோல் ஹாஸ்பிட்டல் கடியநிலைக்கு மேலே வெஸ்டோல் ஹாஸ்பிட்டலும், அதே மாதிரிக்கு எட்டியாந்தோட்டை ஏரியா பார்த்தீங்கன்னா கேகல் டிஸ்ட்ரிக்டில் கிரிப்போர் அலுகோல் அந்த மாதிரிக்கு, நீங்கள் ரத்னபுர டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்கஸ்தன்ன சிசில்டன் ராசகலை அலுப்புல இப்படி படிப்படியாக நான் வைத்தியசாலைகள் பட்டியலிட்டு வர 51 வைத்தியசாலைகள். அப்போ அந்த நேரத்தில் இருந்த நிலைமையில் பல 100 கிலோமீட்டர் பாதைகளை காப்பாடு செய்வதையும் இந்த வேலை திட்டங்களை செஞ்சு இந்த இளைஞரை காப்பாற்றி கொண்டு வேலத்தை செஞ்சுட்டு வந்தோம். அதுக்கு பிறகு மாகாண கல்வி அமைச்சராக இருக்க போது எல்லா பாடசாலைகளையும் அந்தந்த அவருக்குள்ள தகுதி கேட்ட வைக்க கிராஜுவேட் டீச்சர்ஸ், நார்மல் டீச்சர்ஸ், அதே மாதிரி லைப்ரரி அசிஸ்டன்ட், லெப் அசிஸ்டன்ட் சொல்லி இன்றைக்கி 15780 குடும்பங்கள் இன்றைக்கு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்காங்க. மதுரை மாவட்டத்தில் இருக்கிறாங்க. ஆகவே இந்த 52 நான் போனோன்னே
பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சில் பார்த்தோன்னே 4008 வழக்குகள் எங்கள் பெருந்தோட்ட தொழிலாளருக்கு அந்த அமைச்சு மூலியமாக தொடரப்பட்டிருந்துச்சு. பிஎம்எம் டிவிஷனில், பிளான்டேஷன் மேனேஜ்மெண்ட் டிவிஷனில் என்ன வழக்கு? ஒரு மனசலம் கொடுக்கட்டதுக்கு, தன்னுடைய சமையலை கொஞ்சம் விஸ்தரித்ததுக்கு, தன்னுடைய ஆடு வளர்ப்பு கட்டின கூடுகளுக்காக மூணு தண்டனை, வேலையை நிப்பாட்டி வழக்கும் போட்டு போலீஸ்கிட்ட அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆகவே 24 மணித்தியாலத்தில் அந்த 4008 வழக்களையும் உடனடியாக வாபஸ் பெற வச்சேன். என் மக்களுக்கு ஒரு பெருமை வச்சு வாபஸ் பெற வச்சுட்டு, நான் அன்னைக்கு இருந்த அரசாங்கத்துக்கு எதிராக வாக்களிக்கலை, வாபஸ் பெற வச்சுட்டு. அதுதான் சாணக்கியம், அது அரசியல் சாணக்கியம். திரும்ப இந்த அரசாங்கத்தை அதே அமைச்சர் கிடைச்சிது, அதே அமைச்சர் கிடைச்சிது. ஆகவே நான் இன்றைக்கும் பகா கமிஷன் போத்தல் காசு அந்த வேலை திட்டத்துக்கெல்லாம் வடிவேஷன் கிடையாது. ஆனால் நான் முழுமையாக இருந்து என் மக்களுடைய வேலை திட்டம் கிடைச்சி. ஏன் நேற்று முந்தினம் நடந்த கருத்து கணிப்பேன்னா, நேற்று முன்தினம் பாராளுமன்றத்திலே நடந்த கருத்து கணிப்பிலே 2020 புதிய பாராளுமன்ற ஆரம்பத்திலிருந்து சரியா இன்று வரை மலையக பிரதிநிதி ஆக கூடுதலாக பேசியிருக்கிறவர் மலை மக்கள் சார்பாக நான். இது பாராளுமன்றத்தில் உத்தியோகமாக சொல்கிற கருத்து கணிப்புமா? அப்போ அதில் பேசியிருக்கோன்னு சொன்னால், அப்படி பேசினதுனால தான் இன்றைக்கி ஓரளவேனும் காணியெல்லாம் இன்னைக்கு காப்பாற்றிருக்கோம். இன்றைக்கு இல்லாட்டி மதுரை மாவட்டத்தில் எத்தனை இராணுவ முகாம் தெரியும் ஓட்டினேன், செய்ய முடியுமா? ஒரு தமிழ்நாடு, ஒரு தமிழ் எம்பினால் தென்பத்தாயில் இராணுவ முகாம் வச்சு நிறுத்தினேன். குயின்ஸ்டோன் ஃபேக்ட்ரியில் இராணுவ போட் போட்டாங்க, அதை நிப்பாட்டினேன். செவகுட்டில் உள்ளதை நிப்பாட்டினேன், ஜம்மு குரூப்பில் போடுறது நிப்பாட்டினேன், நுணுகலையில் போடுறதை நிப்பாட்டினேன், கோணக்கலையில் போடுறது நிப்பாட்டினேன், விகாரகலை ஃபேக்ட்ரி இன்றைக்கி டீசென்ட்ராக்கு அனைத்து இராணுவ முகாமை நிறுத்தி அதற்குரிய காரணத்தையும் நான் சொன்னேன். அன்னைக்கு ஆட்சியாளர் சொன்னாங்க, இல்லை வடகிழக்கில் மூடுற இராணுவ முகாம் அளவுக்கு இங்கிட்டு திறக்கணும். நான் சொன்ன நீ போய்ட்டு தென் மாவட்டத்தை தோற எங்கே திறக்குறீங்கன்னு. அப்போ அப்படியெல்லாம் நான் சில விட இடங்களில் என்னையும் தர்மசங்கத்துக்கு உள்ளாக்கி கொண்டு அவ்வாறு வேலை திட்டங்களை நாங்கள் செய்து கொண்டு வந்திருக்கோம். அது என் மக்களுக்கு தெரியும், என் மக்களுக்கு, என் வாக்காளர்களுக்கு தெரியும். எத்தனை பாடசாலை அமைச்சிருக்கோம், மனுசிம்மன் தமிழ் மாதம் போயிருக்கலாம், மனுசிம்மன் பின்தங்கி அப்புறம் இன்றைக்கி ஒரு கேம்பஸ் மார்க் வச்சுருக்கேன், யூனிவர்சிட்டி மார்க்கு, மாணவர்கள் கூடுதலாக பல்கலைக்கழகத்துக்கு போகிறாங்க, கல்வி சாதாரண தரத்தில் சிறந்த பெருமையர்கள். மனுசிம்மன் தமிழ் மாதம் போயிட்டு பாருங்க, வடிவு செய்யணுக்கேன், ராமகிருஷ்ணா நுடுகலை பாடசாலை போயிட்டு பாருங்க, கொப்டன் கலைமலை போயிட்டு பாருங்க, எப்படி செய்திருக்கோன்னு சொல்லி. அப்புதல தமிழ் மகாவித்யாலயம், பண்டார தமிழ் மகாவித்யாலயம், களப்பிட்டி கந்த தமிழ் மகாவித்யாலயம், பூனாகல தமிழ் மகாவித்யாலயம் இப்படின்னு இந்த மலையக மக்கள்கள் நுவர்லையால் வேற விஷயம். நுவர்லையால் எப்போ ஜாம்பவான்கள் வந்திருந்தாங்க, வருஷக்கணக்கு பிரதித்துவம் இருந்துச்சு, அமைச்சு இருந்துச்சு, 3 பேர் 5 பேர் வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் பதிலில் வந்து தமிழ் பிரதித்துவம் வந்து குதிரை கொம்பு, நான் போயிட்டு உருவாக்கினேன், நான் போயிட்டு வாக்கு பதிவு செய்ய வைத்து அப்படி உருவாக்கி நான் 2 MP உருவாக்கிட்டு வந்தேன். நான் என் மக்களை இருக்கலை, 2004 தமிழ் எம்பி இருக்கலை, உருவாக்கிட்டு வந்தேன். ஆகவே இவ்வாறான வேலைத்திட்டங்களை நாங்கள் செய்து கொண்டு வந்திருக்கனால மக்களுக்கு உண்மைத்தன்மை என்னன்னு தெரியும். ஆகவே கதைக்கலாம், நிறைய கதைக்கலாம், நிறைய விமர்சனங்கள் சொல்லலாம், ஆனால் இப்படியும் இருக்குதானே. இந்த எனக்கு வந்து புதுசாக சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லாமல், நான் மலையகத்தை சார்ந்தவன், பிறந்தவர் சார்ந்தவன் வகையில் என்னுடைய வயதுக்கேற்ற அனுபவம் எனக்கு இருக்குது. எனக்கு 53 வருஷம் தான் என்ட்ட அனுபவம் மலையகத்தை பொறுத்தல். அது 7 மொழி பேசுவேன். இலங்கை பாராளுமன்றத்தில் என்னுடைய மலையக தாய் எனக்கு கல்விக்குரிய பெருமையை கொடுத்துக்கு. நான் ஒரு ஆசிரியராக இருந்தவன், நான் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருந்தவன், ரைட். ஆகவே நான் ஒரு உல்லாச பிரயாணத்துவத்தில் ஒட்டி ஸ்கூல் லெக்சராக இருந்தவன். ஆகவே இன்றைக்கி நாங்கள் பெருமை பண்ணும் மலையகத்தில் பிறந்து வளர்ந்து எங்கள் வேலை திட்டங்களை பொருளாதாரத்தை பின்னடைஞ்சாலும் கல்வியில் இன்றைக்கி நாங்களாம் உயர்ந்திருக்கிறோம். மலையகம் இன்றைக்கி அங்கனைக்கு தான் இருக்குது. அதனால தானே ஓல்ட் புக்கே ஸ்டேட்டில் அந்த குழந்தை பறக்க அம்மாவோட மகன் பீட்டர் போல் இன்றைக்கி யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்ற நீதிபதியாக இருக்கார். இன்றைக்கி அதனால தானே வந்தாரமுள்ள பல்கலைக்கழகத்தில் மட்டக்கரப்பில் விரிவாளர் இருக்கிறாங்க. இன்றைக்கி அதனால தானே என்னுடைய கங்காணி, என்னுடைய தலைவர் ராசியா தலைவர் மாதவ லோடிஷனில் அவரோட மகள் சட்டத்தரணியாக இருக்குது இன்றைக்கி ஹெட் நீதிமன்றத்தில். ஆகவே நாங்கள் எங்களுடைய கல்வி வேலை திட்டங்களை என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்கேன்னு சொல்லி பதில மாவட்ட மக்கள்கிட்ட இந்த வீடியோ கேமராலாம் கொண்டு போயிட்டு தோட்டமாக கேட்டிங்கன்னு சொன்னால் நாங்கள் என்னென்ன செஞ்சுருக்கோன்னு சொல்லி சொல்லுவாங்க, செய்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, தேசிய ரீதியில் மலை மக்கள் எங்கெங்கே வாழ்கிறாங்களோ, 25 மாவட்டம் இந்த நாட்டில் இருக்கலாம், 10 மாவட்டத்தில் எங்களுடைய இந்திய வம்சாவளி மக்கள் வாழ்கிறாங்க. மொன்றாகல, பதுல்ல, கண்டி, நுவரலிய, மாத்தல, கேகால, ரத்னபுர, கழுத்துற, மாத்திர, காலி நாக்கியா தினிய குரூப், அதே மாதிரி தெனியாயப்பிரதேசம், மாத்திர தெனியாயப்பிரதேச தோட்டங்கள். ஆகவே இந்த அவ்வளோ பேர்த்துக்கு நாங்கள் இருந்து குரல் கொடுத்து கொண்டு அவருடைய காணி அபகரிப்பின் போது வடகிழக்கில் மட்டும் இல்லை அபகரிப்பு. இன்றைக்கி சர்வதேச நினைக்கும் தமிழ் மக்களுக்கு பிரச்சனையோட வடகிழக்கில் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி. ஆனால் என் மக்கள் எனக்கு அதுக்காக பட்டம் பதவியெல்லாம் தேவையில்லை, அதுக்குரிய அறிவு சிந்தனை எனக்கு இருக்குது, அந்த அனுபவம் எனக்கு இருக்குது. அப்போ அமைச்சு பதவிக்கு போகிறேன்னு சொன்னால் எப்போ எனக்கு அமைச்சு பதவியில் எனக்கு முக்கியம், என் மக்களுக்கு பிரச்சனை தீர்க்கணும். அதுக்காகத்தான் இன்றைக்கி மே தினத்தில் ஜனாதிபதியை கோரிக்கை வச்சு, ஏன் சமூர்த்தி எங்கள் மக்களுக்கு இல்லை, ஏன் நலன் புரிய வேலை திட்டங்கள் எங்கள் மக்களுக்கு இல்லை, ஏன் நீங்கள் புதிதாக அறிமுகப்படுத்திக்கிற நலன் திட்டங்கள் எங்கள் பெருந்தோட்ட மக்களுக்கு இல்லை, ஏன் வேர்ல்ட் பேங்க்கில் கொடுக்குற இது இல்லைன்னு சொல்லி ஜனாதிபதி 3ஆம் தேதி அழைச்சாரே, 1ஆம் தேதி மேடை மீட்டிங் 3ஆம் தேதி நான் கட்சி பார்த்துக்கிட்டு இருக்கல, எனக்கு கட்சி சின்ன தேவையில்லை, எப்பயும் நான் பார்த்ததில்லை, எனக்கு பிரச்சனை, எனக்கு என் மக்களுக்கு சின்னங்கள் பிரச்சனை இல்லை, என் மக்களுக்கு என்ன யாருன்னு தெரியும், நான் பிடிச்சாலும் செய்திருந்தேன் உடனடியாக. இப்போ 2-3 சுற்றோட பேச்சுவார்த்தை
அவருடைய ஆலோசகர் சாகல் ரத்னாக்கர் அவருடைய பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். அவர் நேற்று முன்னால் நிதி ராஜாங்க அமைச்சர் சேம் சிங் அவருடைய பேச்சுவார்த்தை நடத்தி இன்றைக்கு உடனடியாக சர்க்குலர்ஸ் போய்கிட்டு இருக்குது. புது ஃபார்ம்ஸ் இஷ்யூ பண்ணி பேங்க் அக்கௌண்ட் இல்லாதவங்களுக்கெல்லாம் போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் சரி திறந்து அந்த காசை கொடுக்க சொல்லியும் அவர்கள் விபரம் திரட்டுறது பெருந்தோட்ட மக்கள் கைவிடப்பட்டிருக்காங்க மூலமாக ஏற்றுக்கொண்டார்கள் நிதியமைச்சர். இன்றைக்கு அதுக்குரிய வேலைத்திட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது. அனைத்து உண்மைக்கும் அதுக்கு குறைந்த வருமானம் பெறுகின்ற அனைத்து மலையக பெருந்தோட்ட மக்களுக்கும் இந்த நலன்புறி திட்டங்கள் சமூக திட்டங்கள் பிறந்து வாங்கன்னு சொல்லி நான் மேடையில் எடுத்த தீர்மானம் இன்றைக்கி வெற்றி அளிச்சிருக்குது. இன்றைக்கி வெற்றி இருக்குது. இன்னைக்கு சம்பள பிரச்சனை இருக்குது. அது ஜனபதி நேரடிய தலையிட சொல்லியிருக்கேன். பெருந்தோட்ட காணிகள் ஒரு தினம் 1992 அரசாங்கம் பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு இந்த 22 கம்பெனிகளுக்கு இந்த தோட்டத்தை வழங்கும்போது 12,00,000 தோட்டத்தொழிலாளர் தாங்க 12,00,000 பேர். இன்றைக்கி இருக்காங்க 143,000 பேர் தான். இந்த 143,000 பேரில் 75% பெண்கள் தான் இருக்கிறாங்க. தேயிலை தோட்டங்கள் காடாகிருச்சு. காடாகின விளைவு என்ன? காடாகி ஆண்களுடைய வேலை குறைவு போயிட்டு நீ பெண்களும் ஆண்களை வேலை செய்ய போயிட்டு இருக்கிற பெண்கள் வந்து வஞ்சிக்கப்படுகின்றார்கள். தேயிலை கிலோ கூடுதலாக இருக்க வேண்டியிருக்குது. தொழிற்சாலை மூடப்பட்டிருக்கிறது. தோட்டங்கள் காடான பலனாக இன்றைக்கி நாங்கள் இங்கே மிருகக்காட்சி சாலைக்கு பார்க்க வேண்டிய அந்த சிறுத்தை புலி எல்லாத்தையும் தலாவர்களை டவுன்லேயும் லோகி லயத்திலையும் போயிட்டு பார்க்கலாம். லோகில லயத்துக்கு வந்து விழுது சிறுத்தைப்படி முன்ன சிறுத்தைப்படியை பார்க்கறதுக்கு நாங்கள் வரணும் மிருகக்காட்சி சாலைக்கு. இன்னைக்கு யானை வருது பூனாங்கலைக்கு. நேற்று முந்தைய கூட ஒரு பெண்ணை அடிச்சு கொண்டுருச்சு. ஆகவே நாளைக்கு நாளைக்கு தலைவர் டவுன்ல எட்டன் டவுன்லையும் சிறுத்தைப்படி நடந்து போவோம் பார்த்து போயிடலாம். அந்த மாதிரி தோட்டங்கள் காடாக்கப்படுத்த விளைவு இளைஞர் ஃபேக்டரியெல்லாம் மூடினாங்க பார் தோறந்தாங்க. தொழிற்சாலையில் மூடப்பட்டிருக்கு சைலண்ட் ஃபேக்டரின்னு சொன்னாங்க. ஆனால் ஒவ்வொரு தோட்டத்துக்கும் அட்ரஸ் சொல்கிறதா இருந்தால் மதுபான சாலை தான் சொல்லணும். ஜங்ஷன் ஜங்ஷன் மதுபான சாலைகள் வச்சுக்கோங்க. ஆக இவ்வாறான பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்குது மலையத்தில். ஆகவே நாங்கள் எங்கனைக்கு இருந்து காசு சம்பாதிக்கொள்வதற்கோ பட்டம் பதவிக்காகவோ அப்படியெல்லாம் போயிருந்தாங்க. மக்கள் உரம் கட்டியிருப்பாங்க. எவ்வளோ பேர்த்த உரம் கட்டியிருக்காங்க அப்படின்னா கட்டியிருப்பாங்க. ஆனால் என்னைய கை விரல் நீட்டி யாரும் சொல்லக்கூடிய சூழ்நிலை. நான் நுவர்லியா மாவட்டத்தில் கொத்மல் என்ற மிக பின்தங்கிய பிரதேசத்தில் நாலு பி கெட்டபுலா தோட்டத்தை பிறந்தேன். நான் இன்றைக்கி மதுரை மாவட்டத்தில் போயிட்டு 2 தமிழ் எம்பியை உருவாக்கி மதுரையில் ஏழு வீதம் நடக்கணும். 7 இருக்கிற முதலாவது வேட்பாளர் வெற்றி பெற்று வரோம்னு சொன்னால் தமிழ் சமூகம் தமிழ் ஊடகம் அதை என்னன்னு சொல்லி முழுமையான அனலைஸ் பண்ணி அங்கனைக்கு வந்து நம்ம பேசணும். இன்றைக்கி பெரும்பான்மையத்தை தாழ்ந்தவர்த்தம் வந்திருந்தான்னு சொன்னால் அவங்க பன்சலை இது பண்ணி அவங்க ஊடகம் அவங்க நல்லா வளர்த்துருக்கும். இன்றைக்கி முஸ்லீம் சமூகத்தை வந்திருந்தான்னு சொன்னால் அவங்க பள்ளிவாசலில் தீர்மானம் எடுத்து அவங்களோட ஊடகம் அவங்க வளர்த்துருக்கும். ஆனால் தமிழ் மக்கள் மலைய மக்கள் பிரதிநிதி அப்படின்னோன்னா நம்ம குறைச்சி இடப்பட்டுக்கூடாது. நீங்கள் கோவிச்சக்கூடாது குறைச்சி இடப்பட்டுக்கூடாது. ஸோ நான் வில்லிங் டு ஸ்பீக் எனி லாங்குவேஜ் எல்லா மொழியும். அப்போ என்னுடைய கல்வி தமைகளையும் பார்த்துக்கணும் என்னுடைய சேவைகளையும் பார்க்கணும். நிறைகுறைகள் ரெண்டையும் பார்க்க தேவை. நீங்கள் நிறைகள் அதையும் பாருங்களேன். கட்சி மாறுறது எனக்கு ஜனாபதி ஆகல. இந்த நாட்டில் இந்த நாட்டு யாப்பின் படி எனக்கு நாட்டு ஜனாபதி ஆகலது. ஆனால் வர்ற அரசாங்கத்தோடு இருந்து என் மக்களை காப்பாற்றிக்கலாம். என் மக்களை கௌரவம் 100%க்கு 100% நான் எல்லாம் செய்துட்டேன்னு சொல்ல என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய முடிஞ்ச அளவுக்கு நான் செய்ய அது மக்கள் ஏற்று மக்களுக்கு தெரியும் செய்திருக்கும். ஆகவே நீங்கள் கோலவாணி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். கட்சி மாறுறது வந்து என் மைத்திரிபாலன் எந்த கட்சி ஜனாபதி ஆனார்? மைத்திரிபால சிறிசேன ஸ்ரீலங்கா சொந்த கட்சி போச்சியெல்லாம் இருந்தியும் ஐக்கிய தேசிய கட்சி வந்து ஜனாபதியானார். ஏன் ரணில் விக்ரமசிங்க இன்னைக்கு போர்ட்டுகள் ஜனாபதியாக இருக்கிறாரு? ஏன் இருக்கார்? ஏன் அசப் அவர்கள் சமூக தொண்டமானவர்கள்லாம் கட்சி மாறலையா? ஒன்று நடக்கலையா? அப்படி சிறுமான ஒருத்துமே அப்படி மாறலையா? நீங்கள் சொல்லி பாருங்க. இன்றைக்குள்ள மிஸ் எல்லாம் அங்கிட்டு போயிட்டெல்லாம் மாறலையா? அவங்கள கொண்டு யாராவது பெரும்பான்மை அவங்க கேட்கலையா? இன்றைக்கி அரண் பேர் மனுஷனான இருக்கலாம் எந்த அரசாங்கத்தில் அமைச்சராக இருக்கிறானே எங்கே இருந்தாங்க? ஏன் இன்றைக்கி அரவிந்த்குமார் எங்கேருந்து எங்கள் வேலை போயிட்டு ஏன் அமைச்சராக இருக்கார்? ஏன் இது பண்ணலாம்? ஏன் ஜனாபதி தேர்தல் டிஎன்ஏல தமிழ் இது அவங்க வாக்கு கொடுக்கலையா? இது பண்ணலையா? எந்த ஒரு வரலாறு சொல்லுங்கள். எப்படி வடிவேஷன் மாத்திரம் தானே இல்லாட்டி முழு நாடு ஜனாதிபதி மாதிரி பெரும்பான்மை எடுத்தவங்களே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு அவங்க சமூகத்துக்கு அவங்க வேலை செஞ்சு போகிறாங்க. மைத்திரிபால சிறிசேன பொள்ளருவை கட்டி காத்து சும்மா டவுன்லேயும் வைஃபை மஹிந்த ராஜபக்சே அம்மந்தோட்டை கட்டி எழுப்பி எல்லாம் செய்தார். அப்போ நான் சொல்கிறேன், இந்த நாட்டில் நான் ஜனாதிபதி ஆக முடியாது, நான் பிரதம மந்திரி ஆக முடியாது. எங்களுக்கு நான் இருக்கிற அரசாங்கம் சேர்ந்து நல்ல விடயங்களை தெளிவாக நான் தான் செஞ்ச காரியங்களை சொல்கிறேன். நீங்கள் வரைச்சு ஃபோன் பண்ணி கேட்டுப்பாங்களே, வடதேஸ்வரன் ஹாஸ்பிட்டலாக நடந்திருக்கா? வடதேஸ்வரன் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்களா? அல்துமுள்ள டிவிஷனல் செக்ரட்டிலேருந்து மீகாக்குள்ள டிவிஷனல் செக்ரட்டரி வரைக்கும் தமிழ் பேசும் அதிகாரம் நியமிச்சு வச்சுருக்கேன். ஒரு தனி பிரதேச செயலகத்தை உருவாக்குனவன் உங்களுக்கு தெரியுமா? பசரை தேர்தல் தோயினா இலங்கா ஆரம்பித்த காலத்துலேருந்து பசரை மட்டும்தான் இருந்துச்சு பிரதேச செயலகம் பிரதேச சபையும். அந்த சொன்னீங்களே 52 மஹிந்த ராஜபக்சே சேர்ந்த அந்த கேமில் தான் நான் கேம் அடித்தேன். கேம் அடித்தால் நுணுகல ஒரு பிரதேசமே உருவாக்குனேன். எல்லாம் தமிழ் பிரதேசங்கள் தான் கூட தான் இருக்கிறாங்க. ஒரு ஒரு சாதாரண குழந்தை பறிக்க பெண் பிரதேசமை உறுப்பினர் பிரதேசமை உறுப்பினர் நுணுகரையில் கனகசுந்தரி வெள்ளப்பத்தின தோட்டம் கோல் அடித்து கேட்டு பாருங்கள் எப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தோட்டத்தோடுமா மந்திரி குழந்தை நுணுகல பிரதேசமைக்கு
ஓப்டன்ல லோகநாதன், சோலன்ஸ்ல சுப்பிரமணியம், மட்டாவத்தையில் பரமசிவம், கனகசுந்தரி வெள்ளப்பத்தனில், கல்லூலையில் சங்கர், இது கணவர்களில் ஈசன். அப்போ அப்படி அப்படியே தோட்ட தோட்டமாக இந்த இவங்களை கூட உபத்தலைவை, உபத்தலைவி கூட ஒரு பெண், உபத்தலைவி கூட ஒரு பெண், பிறந்தோடத்தில் சார்ந்த ஒரு பெண்ணை வச்சு பிரதேச சேலங்கோடு உருவாக்குனேன். நுணுகலை வந்து பாருங்கள் என்ன செஞ்சுருக்கேன் சொல்லி, நுணுகலை பிரதேசம் 165% தமிழர்கள், இது நூறு மாவட்டம் இல்லை, ஐம் டாக்கிங் அபவுட் பதுல் டிஸ்ட்ரிக்ட், பதுல் மாவட்டத்தில் நுணுகலை பிரதேசத்தில் நுணுகலை பிரதேசத்தை உருவாக்கி, நுணுகலை பிரதேசமே உருவாக்கி, நுணுகலை எம்ஓஹெச்ஐ உருவாக்கி, வைத்தியசாலையை உருவாக்கி, எம்புலன்ஸ் கொண்டு போய் கொடுத்து, பாடசாலையில் அபிவிருத்தி செய்து, இந்த மாதிரிக்கே நாங்கள் கட்டக்கட்டமாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்கள ஒரு காணி அபகரிப்பெல்லாம் தடுத்து நிறுத்தி செய்துட்டோம். ஆகவே கொஞ்சம் நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கொள்ளக்கூடாது. கோயிலாண்டி விடயங்களை நான் வந்து மனதார உலராக நான் வேலை செய்கிறேன் மக்களுக்கு. நான் வந்து இந்த காலம் இங்கே போனாலும் நாங்கள் என்ன செஞ்சோம் அதான் நீங்கள் பார்க்கணும். இந்த காலத்துக்கு நாங்கள் என்ன செய்தோம் இதான் கேட்கணும். அவை எல்லாத்தையும் ஒரேடியாக இடப்போட்ட முடியாது. மலையக மக்கள் பிரதி வந்து சகலகால வல்லவனாக இருக்கணும், சகல வல்லவனத்தை வளர்த்திட்டங்களை செய்யலாம். அதனால தான் என் மேலே விமர்சனம். இன்றைக்கி இப்போ வரவன் நானும் பேசாமல் சத்தமில்லாமல் இருந்துட்டு வந்தேன்னு சொன்னால் என் மாதிரி நல்லா யாரும் இருக்க மாட்டாங்க, இல்லை ஒன்றுமே சொல்லாமல் எல்லாம் பயந்து போயிருந்தால் சரியாக இருந்துக்கலாம், ஆனால் எனக்கு அப்படி இருக்க முடியாது. ஆம் நேயர்களை நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் பல்வேறு விடயங்கள் தொடர்பில் ஆராய்ந்து கொண்டே இருக்கின்றோம். அடுத்ததாக ஐக்கிய மக்கள் சக்தியில் பல்வேறு முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ள நிலையில் 3 மாதங்களாக ஒரு உட்பூசல்களும் முரண்பாடுகளும் அதிகரித்திருப்பதாக கூறினீர்கள். மதுரை மாவட்ட மக்களை ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் புறக்கணித்து விட்டதாக கூறினீர்கள். இவ்வாறான சூழ்நிலையில் கடந்த கால ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு ஐக்கிய தேசிய கட்சியில் அமைச்சராக இருக்கின்ற அரின் ஃபெர்னாண்டோவுடன் இணைந்து உங்களுடைய அரசியல் பயணத்தை ஆரம்பித்துள்ளீர்கள். அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து கூற முடியும். இல்லைவா, இல்லை ஒரு சின்ன திருத்தம், உட்பூசல்லாம் ஒன்றும் இல்லை, என் சமூகத்தை மதிக்காதனால தான் எனக்கு வந்த பிரச்சனை. இது நான் தெளிவாக உனக்கு சொல்லிட்டேன், என்ன சமூகத்தை மதிக்க சஜிப்பிரதமர்கள் யாராக இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் முன்னுக்கு சொல்லிட்டேன், எனக்கு மானம் கௌரவம் இருக்குன்னு. ஆகவே அந்த மலையக பெண்கள், கொந்து பறிக்க பெண்கள் செருப்புலாம் வந்து மருசுமட்டவில் ஆடிக்கிறது நான் களத்திலிருந்து வந்தேன். ஆகவே அதை எனக்கு ஜீர்ணிச்சிக்க முடியாது. மன்னிப்பு கேட்குறதுக்கு 3.5 மாதம் செல்லுன்னு சொன்னால் இனிமேல் எனக்கு மன்னிப்பு கேட்ட அர்த்தமும் இல்லை. ரைட், ஐம் தேர். ஹரன் ஃபிரண்ட் அவர்கள் வந்து இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்துடைய தலைவர். இன்றைக்கும் நான் இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்துடைய பொய்ச் செயலாளர். நாங்கள் ரெண்டு பிரிஞ்சு வேலை செய்ய முடியாது. ஆனால் கடந்த ஒரு வருடத்துக்கு மேலாக அவர் அரசாங்கத்தில் இணைந்து அமைச்சராக இருந்தும் கூட நான் இங்கே போச்சா வந்து வேலை செய்யும். அப்போ நீங்களும் மக்களும் புரிஞ்சுக்கொள்ளணும், இந்த சங்கத்தை நடத்துவதற்கு வந்து தலைவரும் செயலாளரும் ஒரு மாதத்துக்கு 2-3 முறை நானும் அனுப்பின ஒன்றை சந்திக்கணும், செக் சைன் பண்ணும். 200க்கும் மேற்பட்ட உத்தியோகஸ்தர் இருக்கிறாங்க, 47க்கு மேற்பட்ட காரியாலயங்கள் இருக்குது. அவங்களோட இபிஎஃப், இடிஎஃப், சம்பளம், தண்ணி பில், எலக்ட்ரி மின்சார பில், இதுகள் எல்லாம் நாங்கள் செக் சைன் பண்ணும், நாங்கள் சந்திச்சு கொள்ளும். ஆகவே அரசியல் ரீதியில் அவர் ஒரு தீர்மானம் எடுத்திருந்தார். சஜித் பிரேமதாச அந்த பிரதம மந்திரி பதவி எடுக்கிற கோபத்தில் போய் அவர் நல்லவனோடு சேர்ந்திருந்தார். இது ரெண்டு ஒன்றா இருந்தார் கட்சி தானே. என்னுடைய உண்மையான விருப்பம் வந்து அதிபர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களும் சஜித் பிரேமதாச ரெண்டு பேரும் ஒன்றா இணைஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த பிரச்சனையே கிடையாது. சஜித்தோட கணக்கு வழக்கு இருக்குது, நான் தீர்த்துக்கொள்ள வித்தியாசமாக. இவங்க ரெண்டு பேரும் ஒன்று இணைஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த நாட்டில் சிறுபான்மை மக்கள் என்ற வகையில், விசேடமாக மலை மக்கள் என்ற வகையில் இந்த தொழிற்சங்கம் ஒன்று இருக்குது, இது வழக்கு பிரச்சனை போய்கொண்டிருக்குது, அப்படியெல்லாம் இருக்கிற நேரத்தில் நான் வந்து என்னுடைய மலை மக்களுடைய சொத்துக்களையும் காப்பாற்றிக்கணும். ராஜகிரியில் 1 ஏக்கருக்கு உட்பட்ட பெரிய காரியங்கள் தலைமை காரணம் நான் கொண்டு இருக்கிறதில், இலங்கையில் இருக்கிற தொழிற்சங்கத்திலே மிக கூடுதலாக சொத்து இருக்கிற தொழிற்சங்கம் எங்களுடைய தொழிற்சங்கம், வெளியே எல்லா இடங்களும் எங்களுடைய சொந்த காரியாலயங்கள் இருக்குது. அப்போ அப்படி இருக்க அது சொத்து வந்து மலை மக்களுடைய சொத்து. ஆக இந்த மலை மக்களுடைய சொத்தையும் நான் காப்பாற்றிக்கணும், இந்த தொழிற்சங்கத்தையும் கைவிட்ட முடியாது. இந்த நான் மதுரை மட்டும் பிரதிநிதித்துவப்படுத்தவே இல்லை, என்னுடைய காரியாலயம் காலிலையும் இருக்குது, தனியாலையும் இருக்குது, எங்கெங்கே மலை மக்கள் வாழ்கிறாங்களோ ரத்னபுரில் 3-4 ஆஃபீஸ் இருக்குது, கேரள மாவட்டத்தில் 5 ஆஃபீஸ் இருக்குது, 12 ஆஃபீஸ் இருக்குது, நூலக மாவட்டத்தில் 9 ஆஃபீஸ் தான் மதுரையில் இருக்குது. ஆகவே எங்கெங்கெங்கே மக்கள் சரி வாழ்கின்றார்களோ அங்கெல்லாம் எங்களுடைய இலங்கை தேசிய தொழில் காரியாலயம் இருக்குது, வேலையில் நடந்து கொண்டிருக்குது, செய்து கொண்டிருக்காங்க. இதை தமிழர்கள், சிங்களவர்கள், முஸ்லீம்கள் எல்லாமே உத்தியோகத்தில் வேலை செய்துட்டுருக்காங்க. ஆகவே இந்த தொழிற்சங்கம் மட்டும் இல்லாமல் நான் தொழிற்சங்க சம்மேளனத்துடைய தலைவராகவும் இருக்கிறேன், 13 தொழிற்சங்க தலைவராக. நான் சர்வதேச தொழிற்சங்கத்திலையும் ஒரு பிரதி தலைவராக இருக்கிறேன், சர்வதேசத்தில் 143 நாடுகள். அப்போ ஐஎல்ஓவுக்கும் நான் போகணும், ஜெனீவாவுக்கும் நான் போகணும். அப்போ இப்படி இருக்கும்போது எனக்கு இந்த அரசியலுக்கு அப்பால் எனக்கு தொழிற்சங்க ரீதியில் மக்கள் சார்பான பொறுப்பு கடமைகள் கூடுதலாக இருக்குது, அதை நான் செய்ய கடன்பட்டிருக்கேன். அப்படி செய்யும்போது ஒரு இருப்பறி நிலைமை எங்களுக்கு இருக்குது,
இந்த தொழிற்சங்கத்துடைய இலங்கை தேசிய தலைவர் அரண் ஃபேண்ட் அவர்கள் அங்கே இங்கே எனக்கு அவருக்கு சொந்த பிரச்சனை ஒன்றுமே இல்லை. அப்படி இல்லை நான் தான் ஒரு வருஷம் நாங்கள் இது பண்ணிட்டு வந்தோம். அப்போ அவர் சில நேரம் நான் இது வந்து விலைக்கு கொள்கிறேன் அல்லது நான் வழக்கிலிருந்து வாபஸ் வாங்கி கொள்கிறேன்னு சொல்கிற ஒரு நிலைமைக்கு வந்தார்னு சொன்னால் இந்த தொழிற்சங்கமும் இந்த தொழிற்சங்கத்தை நம்பி இருக்கின்ற அங்கத்தை பல்லாயிரக்கணக்கான அங்கத்தவர்களும் முழுமையாக கஷ்டம் வந்துடுவாங்க. எனக்கு அதில் இருக்க பல்லாயிரக்கணக்கான அங்கத்தவர் இருக்கிறாங்க, அவருடைய கோடிக்கணக்கான சொத்து இருக்குது, சோழக்கான காசு இருக்குது, இந்த மக்களுடைய காசு. அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் நான் பொறுப்பு சொல்ல வேண்டிய நான் கடமைப்பட்டிருக்கேன். அவங்கள பேசுறதுக்கு நாங்கள் டெய்லி ஒரு ஊட்டிக்கு இந்த மக்களோட தொடர்ந்து நெருங்கி வேலை செய்துட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் பயிற்சி சில விமர்சனங்கள், சில காழ்ப்புணர்ச்சி, சில அரசியல் போட்டியில் வெளியே இருக்கிறவங்க நிறைய வேலை செய்யலாம். ஃபேஸ்புக்கில் போடலாம், இந்த முகமே தெரியாமல் முகநூல் கூறுவாங்க, பேசவே தெரியாது ஃபேஸ்புக்கில் இருப்பாங்க, வேறு ஃபேஸ்புக் அதுக்குன்னு ஒரு டீம் ஒன்று இருக்குது துண்டா, அது கையாளாகாதவங்க. நான் வந்து ப்ராக்டிக்கலாக நடமுள்ள வீதியிலேருந்து என் மக்களை வேலை செஞ்சுட்டு செயற்பட்டு கொண்டு வருகின்றேன். ஆகவே அதெல்லாம் நான் பொருட்படுத்துறது இல்லை. ஆனால் நான் பதில் சொல்ல வேண்டியது என் மக்களுக்கு தான், என் மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதையே தான் நான் செய்வேன். ஆக எனக்கு ஒரு பிரச்சனை கேட்டால், கடந்த காலங்கள் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைமைத்துவம் அதில் உள்ளவங்க யாரும் பொறுப்பில்லாமல் எங்கள் மக்களை கணக்கெடுக்காமல் இருந்து குறைச்சி எடை போட்டாங்க. நான் சொல்லியும் கூட செய்யலை, 3 மாதமாகி வாயில் ஒரு வார்த்தையில் இதை மன்னிச்சு கொடுங்கன்னு சொல்கிறதுக்கு அவங்க அச்சப்படுறாங்க. ஆனால் அவர்களோடு தொடர்ந்து நான் பயணம் போய் என் மக்களை எப்படி நான் காப்பாற்றி வேலை செய்ய வேண்டும் ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது. ரைட், அதுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து எனக்கு தொழிற்சங்கத்தில் இன்னொரு பிரச்சனை இருக்குது, இங்கே தொழிற்சங்கத்தில் எனக்கு பிரச்சனை இருக்குது. அப்போ அரண் ஃபேண்டும் அவரோடு இணைஞ்சித்தான் நான் வேலை செஞ்சு ஆகணும், இல்லாட்டி நான் தொழிற்சங்கத்திலேருந்து விளைக்கணும். அப்போ என் மக்கள் சொன்னாங்கன்னு சொன்னால் நீங்கள் தொழிற்சங்கத்தை போய் சேர்ந்து விலை கொள்ளுங்க, நீங்கள் எங்களை பற்றி பிரச்சனை இல்லை, இந்த இது விட்டு போயிருக்கணும், அவங்களுக்கு தெரியும் எப்படி கஷ்டப்பட்டு நான் பாதுகாத்தேன்னு சொல்லி ஒரு சில சந்தர்ப்பத்தில் கைகள் வெறிஞ்சி. அப்போ பெரிய போராட்டத்துக்கு மத்தியில் தான் உயிரை துச்சமாக வைத்தான் நான் அதை காப்பாற்றினேன் உங்களுக்கு தெரியும். அப்போ அப்படி பார்த்த என் மக்களுடைய சொத்தனா இடவில் அப்படி விட்டுட்டு போக முடியாது. அரசியல் இல்லை தேர்தல் வந்து 5 வருஷத்துக்கு ஒருமா வரும், அது மக்கள் தீர்மானிச்சுக்குவாங்க. நான் சரியாக இருந்தால் மக்களை சேவை செஞ்சுதான் 5 வருஷ காலத்தில் பாராளுமன்றம் சரியாக வேலை செஞ்சால் தேர்தல் வந்து மக்கள் வாக்களிப்பாங்க, இல்லாட்டி மக்களுக்கு வேணால் மக்கள் புறக்கணிச்சுவாங்க, பிரச்சனை கிடையாது. அரசு இல்லாட்டி கூட பரவாயில்ல, இது சில பேர் நினச்சிக்கலாம் அந்த சின்ன இருக்கணும் அவரோட இருக்கணும் அப்போ தான் வெத்துணும் வரணும்னு பார்த்தா அந்த நேரத்தை என் மக்கள் உயிரோடு இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி ஊழியர் சேவலாம நிதி அந்த இபிஎஃப் இடிஎஃப்லாம் பல வருஷ காலமாக கிடைக்காம சில இறந்து போயிட்டாங்க. இப்போ இவ்வளோ நடைமுறை சிக்கலுக்கு ஆகவே என்னுடைய எதிர்கால நடவடிக்கை வந்து பயணங்கள் வந்து என்னுடைய குற்றம் அல்ல, கட்சியினுடைய செயற்பாட்டினால் நான் அதிருப்தி அடைஞ்சவன் மட்டுமல்ல, 3.5 மாத கால அவகாசத்திலையும் கூட அவருக்கு வாயில் வந்து மன்னிப்பு சொல்ல முடியாத அளவுக்கு வந்துச்சுன்னா நான் தொடர்ந்து இவரோடு பயணம் செய்வதில் என்ன அர்த்தம்ன்ற ஒரு கேள்விக்குறி எனக்கும் என் மக்களுக்கு வந்திருக்குது. ஆகவே இப்போ நான் தன்னிச்சையாக தீர்மானம் எடுக்கக்கூடியவனாகவும் என் மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யக்கூடியவனாகவும் இருக்கிறேன். அரசாங்கத்துடன் இணைந்து பயணிப்பதற்கான திட்டங்கள் இருக்கின்றதா? இல்லை, அரசாங்கத்தோடு இணைய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அரசாங்கம் கொண்டு வர நல்ல திட்டங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டியது எங்களுக்கு பொறுப்பு. அதே நேரத்தில் ஒருத்தர் மே தினத்தில் 2 கோரிக்கை வச்சேன், ஒன்று சைத்த மன்னிப்பு கேட்க சொன்னேன், 2வது வந்து நலன்புரி வேலை திட்டங்களில் ஆதரவு கொடுக்க சொன்னது. ஜனாதிபதிக்கு சொன்னக்கூடிய நலன்புரி திட்டங்களில் ஒரு முன்னேற்றகரமான செயற்பாடுகள் இருக்குது. நாங்கள் 2-3 பேச்சுவார்த்தை நடத்திட்டோம், இப்போ புதுசாக கலெக்ட் பண்ண போகிறாங்க, அந்த வெல்ஃபேரில் பெருந்தோட்டம் உள்வாங்கணுன்ற தெளிவாக நாங்கள் அன்றைக்கி அது ஊர்ஜப்படுத்தப்பட்டிருக்கு. அப்புறம் சந்தோஷம், ஹாப்பி, அந்த ஜனாதிபதி இருந்த பேச்சாத்தை ஹாப்பி. அவர் ஒரு நாட்டு ஜனாதிபதி, அவரோடையும் கூட எனக்கு பிரச்சனை இருக்குது வெளிப்படையாக பாராமடுறேன். அவர் அந்த சொன்ன வார்த்தையை கேட்டு இது பண்ணி அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுத்துட்டார். இது என்னுடைய தலைவர், என்னுடைய கட்சி, ஏ மக்கள்கிட்ட வந்து நாங்கள் அரசியல்வாதியாக கும்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கும்பிட்டு மடிச்சு கொள்ளுங்க, சமம் என்ன ரெண்டு பேரும் அவங்க தவதாசக்கு என்னென்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வாய் கூசுன்னா எனக்கு ஏ மக்களோட மானமரியாதை கௌரவம் முக்கியம். ஜனாதிபதியுடைய வேலை எனக்கு இது குறுகிய காலத்து மே மாதம் நடந்துச்சு, இந்த மே மாதம் முடியக்கூட இல்லை, மே மாதம் 1வது எடுத்த தீர்மானத்துக்கு வெற்றிகரமான முன்னேற்றகரமான பதில் எனக்கு கிடச்சிக்கு ஜனாதிபதி இங்கேருந்து கிடைக்கும். ஆனால் அதுக்காக அர்த்தம் இல்லை நான் கட்சியை விட்டு போயிட்டு யூஎன்பியில் சேர்ந்துருவேன், அங்கே அமைச்சு பதவி வாங்கிட்டு போவேன்னு சொன்னால் அப்படி இல்லை, அதுக்குள்ள அப்படி ஒரு தன்மை இல்லை. ஆனால் அரசாங்கம் இருக்க நல்ல வேலை திட்டங்களுக்கு நான் அவங்கள கை கொடுத்து போகணும். என்கிட்ட இந்த தொழிற்சங்க தலைவர் அங்கே இருக்காரு, தொழிற்சங்க தலைவர் அங்கே அமைச்சராக இருக்கிறாரு. அடுத்ததாக பதுளை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் மற்றும் ஒரு அமைச்சர் தற்போது ராஜாங்க அமைச்சராக இருக்கின்றார் ஆனால் அரவிந்தகுமார் அவர்கள் அண்மையில் ஒரு கருத்தொன்றை வெளியிட்டிருந்தார். அரசாங்கத்துடன் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் அவர்கள் இணைந்து கொண்டால் அவருக்கு அமைச்சு பதவிகள் வழங்கப்படலாம், அவ்வாறு வழங்கப்படுமாயின் இருவரும் இணைந்து பயணிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்ற ஒரு கூற்றை முன்வைத்திருந்தார். இது தொடர்பில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அவருடைய கருத்து பிரச்சனை, அவருடைய கருத்து பிரச்சனைலாம் எங்களுக்கு இடையில் விதமான பிளவுகள் ஒன்றும் இல்லை. அமைச்சு பதவி எடுக்கிறோன்ற ஒரு இது ஒன்று அமைச்சரே, எத்தனையோ அமைச்சாருன்ட்டு நான் பிரதி அமைச்சர், ராஜாங்க அமைச்சர், மாகாண அமைச்சர், மாகாணத்தில் 7 அமைச்சருக்கு அமைச்சாருன்ட்டு, அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது.
அது என்னமான பிரச்சனைனா அவருடைய கருத்து அது அவர் அதே மாவட்டம் தானே அதனால் அவர் அந்த கருத்தை வெளியிட்டு பாரு எந்தமான தப்பும் கிடையாது. அண்மை காலமாக மலையக பிரதிநிதிகள் தொழில் அமைச்சர் அதே போன்ற நிதி ராஜாங்க அமைச்சர் உள்ளிட்ட தரப்பினரை சந்தித்து பல்வேறு விடயங்கள் தொடர்பில் வலியுறுத்தி வருகின்ற இந்த சந்திப்புகள் குறித்து கூற முடியுமா? வெற்றிகரமாக நேற்றும் கூட தொழில் அமைச்சருடைய ஆலோசனை குழு கூட்டம் பாராமரத்தில் நடைபெற்றுச்சு. தொழில் ஆணையாளருக்கு வந்திருந்தார். இப்போ மீண்டும் 1000 ரூபா சம்பளம் பிரச்சனை சம்பந்தமாக பெருந்தோட்ட கம்பெனிகள் ஒரு மனிதாபனத்துக்கு அப்பால் திரும்பி அதை உயர்நீதிமன்றத்தை வழக்கு தொடர்ந்துருக்காங்க. 900 ரூபா 100 ரூபா வாழ்க்கை செலவுப்படுத்தா 1000 ரூபா அதில் எங்களுக்கு திருப்தி இல்லை. அப்போ நாங்கள் தொழில் அமைச்சரை கூப்பிட்டுக்கோம், மீண்டும் சம்பள நிர்ணய சபை அழைத்து இன்றைய வாழ்க்கை செலவுக்கு ஏற்ற வகையில் 3150 ரூபா சம்பளம் கொடுக்கணும்னு நான் தெளிவாக இருக்கிறேன். நான் தெளிவாக இருக்கேன். மற்ற ஏற்கனவே பேரறிஞர் பல்கலைக்கழகத்தில் செஞ்சுருக்காங்க, ஒரு சாதாரண குடும்பம் ஒன்று மனித வாழ்றதுக்கு 3150 ரூபா தேவை. அது உண்மை இன்றைக்கி இருக்க சாமான விலை இருக்கலாம், போக்குவரத்து விலை கூடாதுனால. அப்போ நானும் சொல்லியிருக்கேன், 3150 ரூபா வந்து நாங்கள் ஆரம்பிப்போம் எங்களை பேச்சுவார்த்தைன்னு. அப்போ இன்றைக்கி கூட்டப்பந்து முழுமையாக இல்லாமக்கப்பட்டிருக்குது. யார் யாரும் எல்லாம் ஆப்ஷன் நிறைய கொண்டுடலாம், ஆனால் அது பூனைக்கு மணி கட்டுவது யாருன்ற வாங்க நடைமுறைப்படுத்தும் போது இதுதான் பிரச்சனை. என்கிட்ட தொழிற்சங்க ரீதியில் தொழில் ஆலோசனை குழுலையும் சரி சம்பள பேச்சுவார்த்தையும் சரி முத்திர குத்தப்பட்டிருக்கேன் எனக்கு. அப்போ தான் காய்க்கிற மனைக்கிற மரத்துக்கு தான் கல்லடி விழுந்து வாங்கி என்னை தான் எல்லாம் சொல்லணும் சார். நான் தான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ என்னை தான் பேசிக்கிட்டு இருக்கணும். ஒன்று போய் ஈடுபடாமல் இருக்கலாம் சத்தமாக வெளியே இந்த அறிக்கை விட்டுட்டு. ஆகவே இந்த ஏற்றுச்சுரக்காய் கறிப்பது மாதிரிக்க அறிக்கை விடுறது இல்லை. வடிவ சுற்று வேலை வடிவ சுற்று வேலை வந்து ஃபீல்டுக்கு இறங்கி செய்கிறது தான். ஆகவே இந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கு தொழில் அமைச்சரோட பேசியிருக்கிறேன், தொழில் ஆணையரோட பேசியிருக்கிறேன். ஆகவே அவங்கள பிறந்தோட்ட கம்பெனி உரிமையாளர்கள் அழைக்க சொல்லியிருக்கேன், பாரமரிசமாக பேசிக்கலாம். ஆனால் இவ்வளோ காலம் நடந்த பேச்சுவார்த்தைகளில் ஒரு முன்னேற்றம் ஒன்று நடந்திருக்கு. இன்னமும் முடிவு பெறல, இன்னும் முன்னேற்றம் நடந்திருக்குதுகள். 1000 ரூபாய் சம்பளத்தை பெற்றுக்கொள்வதிலே பாரிய இழுபறிகள் காணப்பட்டு அந்த மக்கள் பாரிய சிரமங்களை எதிர்கொண்டிருந்தனர். நீங்கள் 3250 ரூபாய் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்துள்ளீர்கள். இது சாத்தியப்படும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? 1000 ரூபா நம்ம கேட்டோம் 5 வருஷத்துக்கு முன்னுக்கு. அது ஒவ்வொருத்தவர்த்த கையாளாக தன்மை தான். ஒவ்வொருத்தர் கையாள தன்மை, நான் பெரிய நீ பெரிய ஈகோலாம் தான் இதில் சரி வராது. இப்போ கூட நாங்கள் எல்லாம் ஒன்று சேரணும். இது ஒரு சுவர் இருந்தால் தான் சித்த வரலான்ற மாதிரிக்கு எங்கள் மக்கள் இந்த சமூகம் இருந்துச்சுன்னு சொன்னால் யாரும் எந்த சிந்தையும் எப்பயும் வாக்கு எடுக்கலாம், தொழிற்சங்கமும் நடத்திக்கலாம். ஆனால் இந்த சமூக இது சமூக பிரச்சனை. இன்றைக்கு மலை மக்களுடைய சமூக பிரச்சனை. ஆகவே இந்த மக்களுடைய சம்பளம் சம்பந்தமாக நாங்கள் அனைத்து தொழிற்சங்களும் ஒன்று சேரக்கூடிய ஒரு நல்ல ஒரு சயின்ஸ் ஒன்று இருக்குது. இன்றைக்கி எல்லாத்தையும் நாங்கள் பேசியிருக்கோம். அப்படி யாரும் விட்டு கொடுத்து போகிறதுக்கு ஆயத்தம் இல்லை. எல்லா தொழிற்சங்க தலைவர்களும் ஒரே எண்ணத்தில் இருக்காங்க. ஆகவே எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு செயற்பாடு இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் 3150 ரூபாய் இன்றைக்கி வாழ்க்கை செலவு. அங்கே தான் நம்ம ஆரம்பிக்கணும். அப்புறம் நாங்கள் பார்ப்போம் எப்படி நடைமுறை இதுக்கு சாத்தியப்படும் சொல்லி. பட் 1000 ரூபா இல்லை, 1000 ரூபா காலம் முடிஞ்சிருச்சு. அது மலையிருச்சு. இன்றைக்கி அதுக்கு பிறகு இன்றைக்கி எவ்வளோ நாங்கள் வந்துட்டோம், எவ்வளோ முன்னுக்கு வந்துட்டோம், வாழ்க்கை செலவு அதிகரிச்சிருக்குது. அடுத்ததாக நீங்கள் பாராளுமன்றத்திலும் ஒரு விடயத்துக்காக குரல் கொடுத்திருந்தீர்கள். அதே போன்று இன்று பேசு பொருளாகவும் ஒரு விடயம் மாறியுள்ளது. அதாவது வீட்டு பணிப்பெண்ணாக வந்த பெண் ஒருவர் திருட்டு குற்றச்சாட்டில் வெளிக்கடை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் அங்கு தாக்கப்பட்டதில் உயிரிழந்துள்ளார் என்ற ஒரு விடயமானது பூதாகரமாகியுள்ளது. இந்த மலையகத்திலிருந்து வீட்டு பணிப்பெண்களாக வரும் பெண்கள் அதே போன்று தொழிற்சாலைகளுக்கு தொழில் வாய்ப்பை பெற்று வரும் தரப்பினர் உள்ளிட்ட சகலரும் தொழில் பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு விடயத்தில் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்டுள்ளனர். அங்கு மலையகத்திலிருந்து வரும் தரப்பினர்களுக்கு தொழில் பாதுகாப்பு என்பது ஒரு கேள்விக்குறியாகியுள்ள ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த வெளிக்கடை போலீஸ் நிலையத்தில் உயிரிழந்த பெண் மட்டுமல்ல, ஏற்கனவே இவ்வாறான பல்வேறு சம்பவங்கள் நீண்ட காலமாக நிலவி வருகின்றது. நீங்கள் மலையக மக்களின் தொப்புள் கொடி உறவுகளுக்காக குரல் கொடுத்து வரும் பாராளுமன்ற உறுப்பினர், நீண்ட காலமாக அரசியலில் இருக்கின்றீர்கள். இந்த பிரச்சனையை ஏன் ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியாத நிலைமை காணப்படி ஏன் இந்த விடயத்தில் ஒரு இழுபறி? இந்த பெண்களின் பாதுகாப்பு அதே போன்று மலையகத்திலிருந்து வரும் வேலைவாய்ப்பை தேடி வரும் தரப்பினருக்கு தொழில் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் உள்ள சிக்கல் தான் என்ன? நல்ல விஷயம், முக்கியமான விஷயம். காலத்துக்கு தேவையான விடயத்தை பேசுனீங்க. குமாரி என்கின்ற பெண் மோசமாக வெளிக்கட ராஜகிரிய வைத்தியசாலையில் போலீஸ் நிலையத்தில் தாக்கப்பட்டு அந்த ஒரு திரைப்பட நடிகர் வீட்டில் தான் இருந்திருக்காங்க, கொட்டார் வீதியில். இது பாரிய ஒரு சந்தேகத்துக்குரமான விடயமா இருக்குது. நாங்கள் விசாரணை ஆரம்பித்தோடனே முறைப்பாடு செய்தோடனே 2 போலீஸ் இன்ஸ்பெக்டர் இன்டெடிக் பண்ணி அங்கே உள்ள சில பெண்களை இடமாறு செஞ்சுருக்காங்க. அது இதுக்கு முடிவு இல்லை. நேற்று பாராமரி தெளிவாக சொல்லியிருக்கேன். மனித உரிமை அணைக்குள் இன்றைக்கும் வழக்கு நடந்து கொண்டிருக்கு. இன்றைக்கும் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. 3 பிள்ளைகளில் தாய். இது மட்டுமில்ல, இதுக்கு முன்னுக்கு நீங்கள் கூறியது போல் தொடர்ந்து பல சம்பவங்கள் நடந்துக்கு. பல கசப்பான சம்பவங்கள் வெளியே வந்திருக்கு, பல கசப்பான சம்பவங்கள் வெளியே வரல. சில விஷயங்கள் நாம் போய்ட்டு நேரடியாக ஈடுபட்ட விடயங்களை நான் ஊடகத்துக்கு கொண்டு வரக்கூடாது. சமூகத்தினுடைய கௌரவத்துக்கான சில விடயங்கள் கொண்டு வரல.
ஆகவே இளைஞர்களும் இந்த மாதிரிக்கு வேலை செய்கிறாங்க. நிறைய பேர் நிறைய பேர் இந்த கட்டிட வேட்கை வேலைகளுக்கு வந்து விழுந்து இறந்து அவங்களுக்கு காப்புறுதி இல்லாமல் அப்படின்னா பல விஷயங்கள் நடந்திருக்கு. ஆகவே நாங்கள் ஒரு தெளிவூட்டலை செய்ய வேண்டியிருக்குது. எங்களுக்கு ஒரு பாரிய பொறுப்பு ரெண்டு பக்கமும் குத்தம் இருக்குது. சில தரகர்கள் இன்றைக்கி பணிப்பெண்களை போயிட்டு அங்கங்கே விட்டுட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு முறை பெண்கள் எடுத்து அப்படியே வேலை திட்டம் செய்ய வியாபாரம் செய்கிற தலைமை இருக்குது. அதுலேயும் நாங்கள் கவனமாக இருக்கணும். தொழிலுக்கு வர்றவங்களும் மிச்சம் நிதானமாக இருக்கணும். ஆகவே இந்த ஹெல்த் அண்ட் சேஃப்டின்னு ஒன்றுக்குது அந்த சுகாதார பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளும். அப்போ இன்றைக்கி ஃபேஸ்புக் இருக்குது, ஃபோன் எல்லாத்துக்கிட்டே இருக்குது. நாங்களும் திடீர் திடீர் யாரோ கூப்பிட்டாங்க இல்லாட்டி யாரோ கேட்டாங்க என் பிள்ளைய வேலைக்கு அனுப்பிவிட்டோம், யாரோ கேட்டாங்க என்ன மனைவி வேலைக்கு அனுப்பிவிட்டோன்னு சொல்கிற ஒரு தென்மை இருக்கணும். இந்த கிட்டத்தில் நடந்த சம்பவத்தில் எங்கள் வேலைக்கு யார் விட்டு வேலை செய்கிறாங்கன்னா கடவுள் தெரில. எங்கள் வேலை செஞ்சாங்க சார், எனக்கு தான் செய்தி முதல் வந்துச்சு. அப்போ எங்கள் வேலை செஞ்சாங்க எந்த இடத்துல சொல்லுங்க, அங்கே போகணும்னு சொன்னால் அவங்களோட விளாசங்கள் எல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படியாந்த ஒரு கதை. அப்போ எங்களோட சைட்லேயும் நிறைய விஷயங்கள் செய்து கொள்ள வேண்டியிருக்குது. அதே நேரத்தில் இவ்வாறு இதுகளை எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது, அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆகவே அதில் வந்து முழுமையான இன்றைக்கி லேபர் மினிஸ்டர் கூட நாங்கள் சொல்லியிருக்கோம், தொழில் அமைச்சர் கூட நேற்று முன்பு நான் சொன்னேன் உடனடியாக இதில் ஈடுபடணும். கொழும்புல வேலை செய்கிற அனைத்து இளைஞர் யுவதிகள் பணிப்பெண்களுடைய விவரங்கள் திரட்டப்படணும். அவங்களும் ஒரு இடத்துல பதிவு செய்யணும், ஒரு காரியத்தை பதிவு செய்யணும். பதிவு செய்து நாங்களும் தெரிஞ்சாங்களும் எங்கெங்கே யாரோ எங்கெங்கே வேலை செய்கிறாங்க, எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி. இல்லாட்டி இதை விட தெரியாமல் சில வயது குறைஞ்ச பெண்கள் பிள்ளைகள் பாடசாலை செய்ய வேண்டிய பிள்ளைகள் சட்டத்தை மீறி இந்த மாதிரி தொழில் சட்டத்தை மீறுபவர்கள் யார் யார் மூலியமாக இந்த பொறுப்போடு செய்கிறாங்கன்ற வேலை திட்டத்தையும் நாங்கள் பார்த்துக்கொள்ளும். அப்படி சில பேர் நல்லா ஒர்க் பண்ணிட்டு போகிறாங்க, நல்லா சொல்லி செய்துட்டு போகிறவங்களும் இருக்காங்க. ஆகவே இன்றைக்கி தொழில் ரீதியாக மலையத்துறது தலைநகரத்துக்கு வாரது ஆக கூடுதலாக எங்களை வலை இளைஞர்கள்ட்ட கூடுதலாக வராங்க, படிப்பெண்களும் வராங்க. ஆனால் ஒரு சில விடயங்கள் இப்படி நடக்கும்போது மற்றவங்களும் சேர்த்து அந்த ஒரு தாக்கம் ஏற்படும். இன்றைக்கி வைத்தியசாலைகளில் நாங்கள் பார்த்துருக்குறோம், பிள்ளைகள் அந்த தாதியராக ஒர்க் பண்ணுறாங்க தனியார் வைத்தியசாலைகளில். எப்போலோ ஹாஸ்பிட்டலில் போனால் நாங்களும் நிறைய பேர் அங்கே வேலைக்கு அமர்த்திருக்கிறோம், அவங்க அங்கே வேலை செய்கிறாங்க. செட்டியாத்திற்கு போனால் மலைக்கு இளைஞர்கள் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. மெயின் ஸ்ட்ரீட் போனால் இருந்தவங்க வேலை செய்கிறாங்க, நல்ல அம்சம் நல்லா வேலை செய்து கொண்டு வந்துருக்காங்க. சில சில பழக்க வழக்கங்கள் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அப்படி தலைநகரத்துக்கு வந்தோம். இதில் வந்து நாங்களும் காண வந்து எங்களையும் நாங்களும் சில விஷயங்களில் அமைத்து திருத்திக் கொள்ளக்கூடிய ஒரு கட்டாய சூழ்நிலை இருக்குது. அதே நேரத்தில் நாங்கள் கண்காணிப்பதற்கு அவங்க எங்கே வேலை செய்கிறாங்க, வேலை செய்கிற இடத்துல அவங்களுக்கு உரிய பாதுகாப்பு இருக்குதான்னு கண்காணிப்பதற்கு ஒரு பதிவு ஏற்பட்டிருக்கும். அப்போ நான் உடனே இந்த சம்பவம் நடந்த உடனே இலங்கை தேசிய தொழிலாளர் சங்கத்தினுடைய தலைமை அலுவலகத்தில் திரு விஜயகுமார் சொல்லி எங்களுடைய நிர்வாக செயலாளர்கிட்ட சொல்லி நான் பெரிய ஒரு புக் ஒன்று போட்டு வச்சுருக்கேன். யாரும் இந்த பதில் மாவட்டத்துக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம், தொடர்ந்து மற்ற மாவட்டத்தை செய்வோம், வேலை செய்கிறாங்க அவங்க இங்கேருந்து பதிஞ்சிட்டு வேலைக்கு போகலாம். அப்போ ஒரு வேலைக்கு போகிற இடத்துலையும் கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இவங்க இங்கே ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு பொறுப்பாக அவங்கள பதிவு செஞ்சுட்டு தான் இங்கே வந்திருக்காங்கன்னு. அவங்க புரோக்கர் மூலியமாக வரலாம், பத்திரிகை மூலியமாக பார்த்து வரலாம், யாராவது சொல்லி வரலாம். எப்படி வந்தாலும் கூட இந்த ராஜகிரியில் அமைஞ்சிருக்கின்ற இலங்கை தேசிய தோட்டத்துக்கு வந்து மலை மக்களுடைய சொத்து, அந்த காரியாலயத்துக்கு வந்து அவங்க பதிவு செய்து நான் இன்னார் இந்த இடத்துக்கு இந்த வெளிக்கு வேலைக்கு போகிறேன்னு சொல்லி அவங்களோட தொலைபேசி இருக்கிறதை கொடுத்துட்டு அவங்க போனார்கள். ஆனால் எங்களுக்கு வசதியாக இருக்கும், அதுக்கு எங்களுடைய 24 மணித்தேரமும் இந்த காரியாலயம் திறந்துருக்குது, அதில் இருக்கிறாங்க. அவங்க பதிவு செய்து கொடுக்கும், அது வந்து அப்போ மிச்சம் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். இந்த இவ்வாறான விடயங்களை நாங்கள் கண்காணிப்பு காணிக்கூடியதாக இருக்கும். ஆகவே இது எங்களுக்குமா இங்கே தெரிஞ்ச அளவு தெரியாத அளவுக்கு போலீஸ் நிலையங்களுக்கு பல போலீஸ் நிலையங்களுக்கு போய் இவங்களை காப்பாற்றவும், COVID-19 நேரத்தில் சாப்பாடு பிரச்சனை வந்தபோது செய்த பொருளாம் நாங்கள் நிறைய வேலைகள் செய்திருக்கோம், செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ரெண்டு, ஒன்று தொழில் வழங்குனர்கள் அவங்க தொழிற்சட்டத்தை மீறி செயற்பட அதை பார்த்துக்கொள்ளணும், அதுக்கு நம்ம இடமளிக்க முடியாது. தொழிலுக்கு செல்பவர்களும் எங்கள்கிட்டையும் சில பொறுப்புகள் கடமைகள் இருக்குது, அதையும் சரியாக செய்துக்கிட்டு எதிர்காலத்தில் சரி இப்படி வராமல் இருக்குது. தகுந்த நிறைய குழந்தைகள் செல்வங்களை நிறைய எங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி பல கசப்பான சம்பவங்கள் நடந்துச்சு. ஒரு சம்பவம் நடந்தால் நாங்கள் போராட்டம் செய்யல அர்த்தம் இல்லை, இல்லை துக்க விசாரிக்கல அர்த்தம் இல்லை. அது முன்கூட்டியை தடுத்து நிறுத்திக் கொள்வதற்கு ரெண்டு பக்கமும் பொறுப்பு இருக்குது. அது நீங்கள் இப்போ தற்போது இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கம் என்ற முறையில் மலையகத்திலிருந்து வரும் தரப்பினர், வேலைவாய்ப்பை தேடி வரும் தரப்பினருடைய தகவல்களை திரட்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறீர்கள், இதில் வரவேற்கக்கூடிய விடயம். இந்த தொழில் சட்டம் என்ற விடயத்தில் எவ்வாறான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டியது அவசியமா இல்லையா? இந்த பெண்களின் பாதுகாப்பு அதே போன்று மலையகத்திலிருந்து வரும் தரப்பினருடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியது அவசியமா? அந்த வகையில் தொழில் சட்டத்தில் ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டியது அவசியம். டொமஸ்டிக் அமெண்ட்மெண்ட் ஒன்று கொண்டு வரணும். இந்த டொமஸ்டிக் அமெண்ட்மெண்ட் வந்து தொழில் அமைச்சர் கொண்டு வரணும். கொண்டு வரும்போது இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்னு இருக்குது, பில்டிங் ஒர்க்கர்ஸ்னு இருக்குது, டொமஸ்டிக்னு இருக்குது. ஆகவே இந்த கட்டிட பொருட்களை வேலை செய்கிறவங்க, வீட்டு பணிப்பெண்களாக வேலை செய்பவர்கள், அப்படி அந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்னு வரும்போது மற்ற எல்லாமே வெளியில் போகிறவங்களுக்கு சேர்ந்தமையும் இவங்களுடைய அந்த தொழில் சட்டங்கள் சரியாக இருக்குது, அது நடைமுறைப்படுத்தாத பிரச்சனை இருக்குது. தொழில் சட்டங்கள் சரியாக தான் இருக்குது, அந்த தொழிற்சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இவ்வாறப்பட்ட விவரங்கள் இந்த விவரத்திட்டம் வந்து
ஒரு பாரிய ஒரு உதவியாக இருக்கணும். பதிவு செய்யப்பட்ட சர்வதேச அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தொழிற்சங்கம் என்ற வகையில், மலைய மக்களுடைய தொழிற்சங்கம் என்ற வகையில் நாங்கள் அதை தொழில் ஆணையம் மூலயமா தொழில் இதில் நாங்கள் ஏற்படுத்திக்கலாம். ஆகவே இந்த அவருடைய பாதுகாப்பு கேள்விக்குறின்னு எங்களுக்கு விளங்குது. ஆனால் கேள்விக்குறியாக தெரிஞ்சு கொண்டே போய் ஒரு ஒரு பதிவு இல்லாமல் ஒரு ஒரு முறையற்ற வகையில் போய் அவங்க வேலைக்கு எங்கேயா சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னால் இவ்வாறுமான கசப்பான சம்பவம் நடந்த பிறகு தான் எங்களுக்கு தெரியும். இப்போ அந்த அம்மா கூட பல வருட காலமாக கொழும்புல வேலை செய்கிறவங்களாம். நான் விசாரிக்கும் போது பல வருட காலமாக கொழும்புல வேலை செய்வோம். ஆனால் இப்படி ஒரு நிலைமை விசாரிக்கும் போது அவர்கள் முழுமையாக இவர்கள் மேலே குற்றத்தை சுமத்த பார்க்குறாங்க. அப்போ ஒரு பதிவு ஒன்று இருந்துச்சு சொன்னால் நாங்கள் ஏற்பாடு பண்ணிக்கலாம். மற்றது மலையத்திலேருந்து வராங்கன்னு சொன்னால் சில பேர் கொழும்புல உள்ளவங்க நினச்சிக்கிறது எதுவும் செய்யலாம், போலீஸ் சொன்னால் பயமுறுத்திடலாம், போல அடித்து வேலை வாங்கலாம், அளவுக்கு அதிகமான மனுத்தியாளங்களில் வேலை வாங்கலாம், இவ்வளோ கஷ்டப்பாடு நடந்துக்கிட்டு இருக்குது, முழுமையாக நடந்தது. ஆகவே இதை தவித்துக்கொள்கிறதுக்கு எங்கள் மக்களோட ஒத்துழைப்பு எங்களுக்கு அவசியம். வேலைக்கு வருவங்கிற ஒத்துழைப்பு எங்களுக்கு அவசியம். ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் போனால் கண்டிப்பாக சேஃப்டி முக்கியம், ஹெல்த் அண்ட் சேஃப்டி முக்கியம். இந்த கட்டிட பொருட்கள் கட்டும்போது விழுந்து இறந்தவர்கள்லாம் சில பேர் பெல்ட் அணிஞ்சிருக்கல, ஹெல்மெட் போட்டிருக்கல, க்ளவுஸ் போட்டிருக்கல, மேல் உயர்த்தந்து விழுந்துட்டாங்க. விழுந்தோடனே அவங்களுடைய கொஞ்சம் காசு தொகையை கொடுக்குறாங்க, அந்த மரண சடங்கெல்லாம் செய்கிறாங்க, அது அதோடு அப்படி முடிஞ்சது. அவங்களோட காப்புறுதி வேலை திட்டங்கள்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ இவ்வாறான ஒரு பதிவுகள் ஏற்படும் போது நாங்கள் அதை இது லேபர் மினிஸ்ட்ரிக்கு லேபர் ஆஃபீஸ்க்கு நாங்கள் கொடுக்கலாம், தொழில் காரியாலயத்துக்கு கொடுக்கலாம், கொஞ்சம் பதிவு செஞ்சுக்கலாம் உத்தியோகபூர்வமாக. அப்போ அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பெக்ஷன், அங்கே இன்ஸ்பெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் வந்து அவங்க விசிட் பண்ணலாம். அதை எடுத்துக்கொண்டு போய் அந்த அங்கே வேலை செய்கிற சரியாக இருக்கிறா, வேறு நாடுகளில் இதெல்லாம் இருக்குது. அப்போ இங்கே போய் அவங்க பார்க்கலாம் சரியாக வேலை செய்கிறாரா. அப்போ அவர்கிட்ட அவங்க கேட்கலாம் எத்தனை வேலை செய்கிறீங்க, எப்படி என்ன அவங்களோட சம்பளம் அப்படின்னு ஏற்படுத்திக்கலாம். அப்போ அந்த வீட்டு தொழில் தருவதற்கு தெரியும் இவங்க பதிவு செய்யிருக்காங்க தொழிற்சங்கத்தில், தொழிலமைச்சர் இவங்க சம்மந்தமாக கண்காணிப்போடு நடந்துக்கிட்டு இருக்கின்ற வகையில் நடக்கும். இல்லை ஒன்றுமே இல்லாமல் ஏனோதானு சொல்லி ஒருத்தர் போய் தொழிலுக்கு சேர்ந்துட்டால், இதனால் வயசு குறைஞ்ச பிள்ளைகள்லாம் பல பிரச்சனை எங்களுக்கு வந்துச்சு சேர்ந்துட்டால், அப்போ அவங்களுக்கு எந்த மாதிரி தொழில் பாதுகாப்பும் இருக்காது. அப்போ நாட்டில் சட்டம் இருக்குது, தொழில் பாதுகாப்பு இருக்குது, அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு பொதுமக்களுடைய ஆதரவு சப்போர்ட் தேவை. தற்போதைய விடயமாக மாறியுள்ளது ஆளுநர்கள் நியமனம். வடக்கு, கிழக்கு, வடமேல் மாகாணங்களுக்கு புதிய ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் மலைய பிரதிநிதி ஒருவர் ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஊவா மாகாணம், மத்திய மாகாணம் என்பவற்றுக்கு ஆளுநர் நியமனம் விடயத்தில் அரசாங்கம் எவ்வாறு கவனம் செலுத்த வேண்டும் என்று நீங்கள் கோருகின்றீர்கள்? இல்லை, சிறுபான்மையினருக்கு சிறுபான்மை மக்கள் ஆகக்கூடதாக வர வைக்கக்கூடிய இடத்துல இடம் கொடுக்கணும். இப்போ மலையகத்தை சார்ந்த ஒருத்தர் கிடைச்சிக்கிறது எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய கௌரவம். இன்றைக்கி முதல் முறையாக மலையகத்தை சார்ந்த மலையகத்தில் அரசு செய்தது, இன்றைக்கி கிழக்கு மாகாணத்துக்கு ஆளுநர் போயிருக்கிறது வந்து அது எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய கௌரவம். அதே நேரத்தில் அது நாங்கள் ஜனாபதிக்கு நன்றி தெரிவிக்கிறோம். எங்கள் சமூகம் என்ற வகையில் கௌரவம் எங்கள் சமூகத்தை ஏற்றுக்கொண்டாகின்ற வகையில், அதே மாதிரிக்கே இன்றைக்கும் சிறுபான்மையினத்தை சேர்ந்தவர் தான் கௌரவ முசாமில் அவர்கள். அவர் தான் இன்றைக்கி ஊவா மாகாணத்தில் ஆளுநராக இருக்கின்றார். ஆகவே அவர் தொடர்ந்து அவர் சேவை செய்தாலும் பரவாயில்ல, நாங்கள் ஜனவிட்டு நேரடியாக சொல்லுவோம். இல்லாட்டி அவர் எடுத்து அந்த இடத்துல சிறுபான்மையினத்தை கொடுக்கணும். வடக்கு கொடுத்துருக்காங்க, கிழக்கு கொடுத்துருக்காங்க. மலையகத்தில் ஊவா மாகாணத்துக்கு அவங்க சிறுபான்மையினத்துக்கு கொடுக்கலாம். மத்திய மாகாணமும் சிறுபான்மையினத்துக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும். இருக்கட்டும், மத்திய மாகாணமாக கொடுத்தா தமிழ் மக்கள், தமிழ் முஸ்லீம் மக்கள் வாழக்கூடியதாக இருக்குது. ஆகவே தமிழ் ஒருத்தராக இருக்கலாம், முஸ்லீம் ஒருத்தராக இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. சிறுபான்மை மக்களுக்கு கொடுத்தாலும் வரவேற்கத்தக்கதாக இருக்கும். அப்போ நாங்கள் இன்றைக்கி போய்ட்டு தென் மாகாணத்தில் போயிட்டு கேட்க மாட்டோம், மேல் மாகாணத்தில் போயிட்டு கேட்க மாட்டோம். அந்த எங்களுக்குரிய பிரதேசங்களில் அதை கொடுத்தாலும் வரவேற்கத்தக்கதாக இருக்கும். அதான் சால சிறந்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாட்டில் நடக்கிற அந்த அரசியல் வேலை திட்டங்கள் நிலைமைகள்லாம் பார்க்கும்போது என்னுடைய மக்கள், என்னுடைய மலையக மக்களுக்கு இன்னொரு பிரச்சனைகள் பெருந்தோட்டங்களிலே இந்த காணிகள் பைசு பிரச்சனை, போலீஸ் பிரச்சனைகள், அதே மாதிரி பெருந்தோட்ட கைத்தறி அமைச்சர்லாம் மீண்டும் அந்த வேதாள முருகமலை அரணமாக்கி வழக்கு போட தொடங்கியிருக்காங்க. என்னுடைய காலத்தினால அந்த பாபேஸ்வரை வச்செல்லாம் செய்துட்டு வந்து திரும்பியும் அவங்க வழக்கு போட தொடங்கியிருக்காங்க. அப்போ எனக்கு தொலைபேசி பண்ண வந்து இன்றைக்கு கூட கோணக்கலை பிரதேசத்தில் இவங்க தோட்டங்களில் பிரச்சனை, இன்றைக்கு கூட அந்த கோணக்கலை பணியை ஒரு ஹோட்டலில் ஒன்று செய்ய போகிறாங்கன்னு சொல்லி பிரச்சனை. அதே மாதிரிக்கே போலீஸில் அன்னைக்கு கைது செய்து எல்லா நியூபர்க் தோட்டத்தில் சேர்ந்த இளைஞர்களாக கைது செய்து ஒரே வேட்டையாட்டம் மாதிரிக்கு அந்த போலீஸில் வந்து அதையும் போய் நான் தான் எல்லாம் செய்தி பண்ணிக்கு ஒரு சமாதானம் கொண்டிருக்கேன். எப்படி இளைஞர்களுக்கும் பிரச்சனை இருக்குது. இப்படி இருக்கும்போது அரசாங்கத்தினுடைய ஆதரவு எங்களுக்கு இன்றியமையாக இருக்குது, சப்போர்ட் இருக்குது. இன்றைக்கி எல்லா மலையத்தை சார்ந்தவங்களும் எதிர்கட்சி இருக்கிறோம். நோயில் மாவட்டத்தை அந்த ரெண்டு எம்பி மட்டும் இருக்காங்க அரசாங்கத்தோட, ஒரு அமைச்சராக இருக்கிறார், பிரச்சனை இல்லை. ஆகவே இப்போ நாங்கள் 2024 எப்படி தேர்தல் வைத்தோம், 2025 எப்படி தேர்தல் வைத்தோம், அதில் 2024 யார் ஜனாதிபதி, 2020 யார் ஜனாதிபதி, எப்போ எனக்கு கேபினட் மினிஸ்டர் கிடைக்கும், எந்த கட்சியில் போனால் ஓட்டு கேட்டால் வெற்றி பெறலாம், இந்த சின்ன லேசாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தால் இந்த போகிற காணி அபகரிப்பு, இந்த போலீஸ் பிரச்சனை, பெருந்தோட்ட கம்பெனி அடாவடி நிர்வாகத்துக்கெல்லாம் போகும்போது என் மக்கள் மிஞ்சுவாங்களேன்னு ஒரு சந்தேகம் இருக்குது. அவனுக்கு ஒரு பாரி ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது. என்னுடைய இருப்பு முக்கியம்,
இந்த இருப்பை நம்ம வச்சு இருப்பை விட்டுட்டு போயிட்டாலும் சிக்காயிரும், மனையுமே இங்கே விளாசம் எல்லாம் போயிடும். ஆகவே அதுக்கு சில நேரங்களில் சில தீர்மானங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்குது. நான் ஐக்கிய மக்கள் சக்தியில் தொடர்ந்து இருக்கிறேன் என்னென்னு கிடையாது, என்னுடைய மக்களுக்குரிய கௌரவம் இருந்ததுனால 3.5 மாதம் இருக்கிறதுனால நான் தொடர்ந்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை எடுத்து இன்றைக்கி பாராளுமன்றத்தில் கொண்டு வராங்க, ஒரு வாக்கு நடக்குது. அந்த ரத்னாக்கன் ஒருத்தர், அவர்னால் ஏன் மக்கள் கிடைச்ச நன்மை திமுகவும் கிடையாது, அவர் அரசியலுக்கு வர இது பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் அந்த சிகரத்து சுகம் பிறக்கின்றதனும் அப்படின்னு அவர் வந்து இன்றைக்கி கடந்த எழுதி அவர் ஜனாபதி தேர்தலுக்கு போட்டிக்கிறதுக்கு நான் நினைக்கிறேன் வாங்கி என் அரசியல் அனுபவத்தில் அப்படி. அப்போ அப்படியா அந்தவங்களுக்கு வக்காலத்து வாங்கிட்டு கிழந்த என் சமூக சார்பா, என் சமூகம் இதை விட பாரிய பிரச்சனைக்கு. ஆகவே நான் ஜனாதிபதியோட கேட்டுருக்கேன், இந்த நலன்முறை திட்டங்களை கூடிய விரைவாக குயிக் பண்ணுங்கள். குயிக் பண்ணுங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த நல்லிடத்தை வரவேற்று நாங்கள் உங்களுடைய நல்ல திட்டங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கலாம், அந்த வேலை திட்டங்களை செய்யலாம். ஆகவே நாங்கள் அதுகளை செய்வோம். அதுக்காக கச்சை விட்டு போயிட்டோன்னு சஜித் பிரேமதாசன் என் நண்பர், நெருங்கி பழகினவர், ஆனால் சமூகங்கள் எனக்கு செய்யவில்லை. எனக்கு அவருக்கு எந்த விதமான தனிப்பட்ட பிரச்சனையும் கிடையாது. எனக்கு பிரச்சனை மனசு தான் வந்ததே இந்த மதுசிம கூடுதல் தான் பிரச்சனை. அரசு அதுக்காக கட்சி மாறதாக என்ன யாரும் நினைக்கக்கூடாது. அது ஒன்று. தொழிற்சங்கரையில் எனக்கு பாரிய பிரச்சனை இருக்குது, நானும் அரணும் ஒன்றா சேர்ந்து அதை போகணும், இல்லாட்டி என் தொழிற்சங்கத்தை நான் கைவிட்டுரும். மலையத்தை பொறுத்தவரை தொழிற்சங்கத்தை முக்கியம், என் மக்களை முக்கியம், சர்வதேசியில் அந்த மக்களுடைய குரல்களை பிரச்சனை வெளிக்கொண்டு சொல்லிருக்கு. ஆகவே நான் ஏற்கனவே தீர்மானம் எடுத்திருக்கிறேன், அந்த தீர்மானத்தை எதிர்காலத்தில் நான் பாராளுமன்றத்தை நடைமுறைப்படுத்துவேன். இன்னைக்கு அந்த கூட நீங்கள் அதை அறிவிக்கூடியதாக இருக்கும். ஆம் நேயர்களே, இன்றைய நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் பல்வேறு விடயங்கள் தொடர்பில் ஆராய்ந்தோம். எம்முடன் இன்றைய நேர்கொண்ட பார்வையில் பங்கேற்றிருந்தார் பாராளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் அவர்கள். அவருக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.